கத்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமுண்டாவதாக. May the God's holy name be glorified. எபேசியருக்கிலிருந்து நிருபம் நான்காம் அதிகாரம் 27 வசனம் வாசி. Epistle to Ephesians chapter 4 verse 27. Neither give place to the devil. பிசாசுக்கு இடங்கொடாமலும் இருங்கள். கத்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமுண்டாவதாக. May the God's holy name be glorified. இந்த வசனம் மிக அருமையான ஒரு கருத்தை வலியுறுத்துகிறார். And this verse is giving a good understanding. பிசாசுக்கு இடங்கொடாமலும் இருங்கள். And give room not for the devil. அது ஊழியக்காரனோ ஒரு விசுவாசியோ யாராக இருந்தாலும் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிறவன் பிசாசுக்கு இடங்கொடுக்க கூடாது. It may be the servant of God or believer and whosoever it may be, they should not give place to devil. என்னதால் பிசாசுக்கு ஒரு மனிதன் இடங்கொடுக்கும்பொழுது அவனுடைய வாழ்க்கை தடம்புரணும். If a man give room for the devil and their life may go out of track. இல்லாவிட்டால் பாதை மாறும். All their paths may change. இன்றைக்கு பைபிள் ஸ்டடி இடங்கொடாதே. And today's Bible study, give room no or give no place. எவைகளுக்கு இடங்கொடுக்க கூடாது, அதான் இன்றைக்கு பைபிள் ஸ்டடி. And today's Bible study, for what you should not give room. இங்க வாழ்க்கையில பலருக்கு நீங்கள் இடங்கொடுத்திருப்பீர்கள். In your life and you have given place for many things. இனி எவைகளுக்கு இடங்கொடுக்க கூடாது என்பதை நாம் அறிந்து செயல்பட வேண்டியது அவசியம். It is very needed for us to understand for what we should not give room. ஒரு நாள் இந்த காரியங்களை நான் உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். I want to place four or five things before you. நாம் சத்தியத்தை அறியாமல் இருக்கும்பொழுது நாம் எல்லா காரியங்களுக்கு இடங்கொடுக்க கூடியவர்களாக இருப்போம். When we know not the truth and we are the ones who are giving room for many things. மனிதனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில சில காரியங்களுக்கு நாம் இடங்கொடுக்க கூடாது. And we should not give certain things in man's personal life. தன்னுடைய ஆத்துமாவில சில காரியங்களுக்கு அவன் இடங்கொடுக்க கூடாது. He should not give room in his soul. தன்னுடைய சரீரத்தில கூட சில பழக்க வழக்கங்களுக்கு அவன் இடங்கொடுக்க கூடாது. Even for certain habitual things and he should not give room in his body. இப்படி இடங்கொடுத்ததுனால வேதத்தின்படி பார்க்கும்பொழுது அநேகர் விழுந்து போனதாக, அவர்கள் பாதை மாறி தவறி போனவர்களாக நாம் வேதத்திலே பார்க்க முடியும். We are able to see in the scripture because of giving room or giving place for such things and they have traversed their path and their life was changed. உங்களுடைய வீடுகளில கூட, உங்க வீட்ல கூட நீங்க தேவையில்லாதவங்களுக்கு இடம் கொடுத்தீங்கன்னா வீட்ல பிரச்சனைகள் வருது உங்களுக்கு தெரியும். Even in your home, you are giving room for certain things or unnecessary things and unnecessary problems are created. ஊழியர்கள் கூட தேவையில்லாத காரியங்களுக்கு இடம் கொடுக்கும்பொழுது அவருடைய ஊழியம் கூட அசைய ஆரம்பிக்கிறது. Even the servants of God, when they are give room for certain things or unnecessary things, their ministry may start to shake. முதலாவது நாம் இடம் கொடுக்க கூடாத ஒரு ஆள் வந்து பிசாஸ். The first thing or first person that we should not give room or give place is devil. முதலாவது பிசாசை நாம் இனம் கண்டுபிடிக்க வேண்டும். First of all, we have to identify the devil. நல்லா புரிஞ்சுக்கோங்க, பிசாஸ் வந்து தலையை விரிச்சிட்டு முடியை விரிச்சிட்டு ஆடிக்கிட்டுலாம் வரமாட்டான். First of all, you must understand well and devil will not come by dancing or roaming by putting his hairs alone. இப்போ வீட்டுக்குள்ள ஒரு ஆள் மூலமா பிசாசு உள்ள வருதுன்னு சொன்னா அவன் முடிய விரிச்சு போட்டோ கத்திக்கிட்டோ கூச்சல் போட்டோ நாம என்ன செய்ய மாட்டோம், வீட்டுக்குள்ள விட மாட்டோம். If the person is coming in the form of a man inside the house like a devil and just putting the hairs like anything and coming inside, we will not allow inside. ஏதேன் தோட்டத்துல எப்படி வந்தானோ அப்படித்தான் வருவான். How it came into the Eden garden, he will come in the same way. ஆதியாகமம் 3 அதிகாரம் 1 வசனத்தை நாம் பார்க்கும்பொழுது. When we look at the book of Genesis chapter 3 verse 1. தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதா இருந்தது. சர்ப்பம் எப்படி இருந்தது? அவனுடைய ஃபர்ஸ்ட் கரெக்டர் தந்திரம். The first, the character of the serpent or the devil is subtlety. அத மனுஷனால கண்டுபிடிக்கவே முடியாது. And this not able to identify the man. நல்ல ஒரு அபிஷேகத்துல இருக்கிறவன் மட்டும்தான் இது பிசாசனுடைய தூண்டுதல் அப்படிங்கறத பகுத்தறிய முடியும். They that are having a good anointing or good anointed person, they are able to analyze and that is the urging of the spirit. ஆண்டவர் கூடயே இருக்கலாம். ஆண்டவர் கூடயே இருக்கலாம். It may be a faithfulமே இருக்கலாம். It may be in faith. ஆண்டவர் கூடயே இருக்கலாம். It may be with God. ஊழியக்காரங்க கூடயே இருக்கலாம். Or they may be with the servants of God. சபையிலேயே இருக்கலாம். They may be in the church. But சரியான அபிஷேகம் இல்லனா யார் பிசாசுகோடு உள்ள இருக்கறான்னு கண்டுபிடிக்கவே முடியாது. But there is no proper or right anointing and we do not know where the devil is in the person. அவன் எப்படி வருவான்னு நமக்கு புரிஞ்சு கொள்ளவே முடியாது. We cannot understand how he enters. ஏன்னா அவன் தந்திரம் உள்ளவன். Because he is subtle. பாருங்க, ஏவாள் அவனை கண்டுபிடிக்க முடியல. You could not identify him. அழகா பேசி கவுதிட்டு போயிட்டான். And very beautifully he spoke with Eve and she was defeated. இயேசு தேவன் பேசினதும் ஒரே வார்த்தை பிரசங்கம்தான், அவன் பேசினதும் ஒரே வார்த்தை பிரசங்கம்தான். And God speak a single message and even he too speak the single message. தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது நீ சாகவே சாவாய். And the word of God says that and thou shalt die. அவன் சொல்றான் நீங்கள் சாகவே சாவது இல்லை. And he said that and ye shall not surely die. இதுல எது ரொம்ப இன்ட்ரஸ்டான வார்த்தை? So which is so interesting word? எது நல்ல வார்த்தை? And which is good word? நீங்க யோசிச்சு பாருங்க.
Just think and see. ஒரு வாலிப பையன்டியோ, ஒரு வாலிப பிள்ளையிட்டியோ, இல்லாவற்றால் ஒரு குடும்பஸ்தர்டியோ, ஒரு ஊழியக்காரண்டியோ, பிசாஸ் வந்து பேசும்பொழுது, அப்படியே கண்ணிங்கா பேசுவா. To the young girl or young boy or to a believer or servant of God, when the devil speaks and he speaks so subtly or cunningly. நீ சாவாயின் சொல்லுகிறது நல்ல வார்த்தையா? நீ சாவதில்லைன் சொல்லுகிற வார்த்தை நல்ல வார்த்தையா? And telling that you shall die is a good word, or he shall not surely die, is that a good word? இவனுக்கு சாவதில்லைன்னு உடனே இன்ட்ரஸ்ட் ஆயிடுச்சு. And when he said that he shall not surely die, and he was interested. அது எப்படி 400 அடி உயரத்துல போயிட்டு ஒருத்தன் கீழ குதிச்சா சாவதில்லை, அந்த சரியா வருமா அப்படிங்கறது சிந்திக்கிறது யாருக்கு வரல? மனுஷனுக்கு வரல. And going upward to 400 feet and falling down and will not die, and he was not coming or consideration in a proper thing. பிரமாணத்தை மீறும் பொழுது நீ சாவாய். When you transgress the law, you will die. பிரமாணத்தை நீ மீறாத வரைக்கும் நீ சாவது இல்லை. அதுதான் தேவனுடைய பிரசங்கம். Till you transgress not the law, you will not die, and that is the preaching of God. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. May the God's holy name be glorified. பவுல் சொல்லுகிறார், எபேசு சபையை பார்த்து நீங்க பிசாசுக்கு மட்டும் இடம் கொடுத்துறாதீங்க. And Paul is telling to the Ephesian church that give no place for the devil. யாக்கோபு இந்த பிசாசு பத்தி பேசும்பொழுது பிசாசை எதிர்த்து நில்லுங்கள் அப்படினு சொல்றார். When James is speaking about the devil and he says that resist the devil. பிசாசு வந்து எல்லாத்தையும் வருவான். And devil will come in every place. அவனுக்கு வந்து உலக மனுஷன், ஆவிக்குரியவன், பாஸ்டர் அப்படிலாம் பார்க்கிறது இல்ல. And he will not segregate and look unto this worldly man or a pastor or any other believer. அவனுக்கு சான்ஸ் கிடைச்சா எல்லாத்தையும் வந்து பேசுவான். ஈவன் இயேசுட்ட பேசுவான், தேவ சந்நிதியில கூட போய் என்ன செய்வான், பேசுவா. When he gets chance and he will speak to everyone, even he speaks to Jesus, even in the presence of God. இயேசுட்ட பேசுனது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். We all know that he speak with Jesus. தேவ சந்நிதியில போய் தேவன்ட்ட பேசுனது நமக்கு பைபிள்ல தெரியும். It is very clear, it is mentioned in the Bible, we know that, and he went to God and speak in the presence of God. யோபுனுடைய விஷயத்துல அவன் தேவ சந்நிதியிலே போய் பேச ஆரம்பிச்சான். In the matters of Job, and he went to the presence of God and speak with Job. ஏனென்றால் இப்பொழுது முழு உலகம் அவனுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது. Because the whole world is under his control. அப்படிங்கும்போது அவன் வந்து அவனுடைய கவனம் முழுவதும் எல்லாருடைய மேலும் இருக்கிறது. It means that and all their attention is towards him. பாவிகளை விட பரிசுத்தவான்கள் மேல அவனுடைய கவனம் அதிகமாக இருக்கிறது. And more than sinners, and he is having his attention towards the saints. அதுக்காக பாவிகள் மேல அவனுடைய கவனம் இல்லைன்னு நான் சொல்ல வரல. So I don't want to tell that, and he is not considering or looking towards sinners. அவிசுவாசிகளாகிய அவர்களுடைய இருதயம் கெட்டு போகத்தக்கதாக அவன் கிரியை செய்து கொண்டே இருக்கிறான். And for their hearts to corrupt, and they that are unbelievers, and he was working hard towards them. அவர்கள் விசுவாசியாதபடி அவருடைய மனக்கண்களை அவன் குருடாக்குகிறான். And they did not believe, and he was making blind the spiritual eyes. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. May the God's holy name be glorified. ஏவாள்ட்ட வந்து அழகா பேசினாங்க. And he went to Eve and he speak beautifully. அந்த சர்ப்பம் அழகா பேசிச்சு. And the serpent speak beautifully. இவளுக்கு அது சர்ப்பம் பேசுதேன்னு உடனே அந்த சென்சார் பகுத்தறியும் தன்மை அவளுக்கு இல்ல. And when the serpent was speaking with her, and she do not have the sensor to discern what she was speaking. சரி, அவளுக்கு வந்து இதுக்கு முன்னால பிரசங்கம் கிடையாது, பைபிள் கிடையாது, அவளுக்கு ஆலோசனை சொல்றதுக்கு ஆள் கிடையாது, அவதான் ஃபர்ஸ்ட் ஆள், அதனால தடுமாறிட்டா. ஓகே, ஒத்துக்கலாம். And we can accept and stumble because there is no one to counsel her, there is no Bible, and there is no one to instruct and teach her in those times. அவளுக்கு ஆலோசனை சொல்றதுக்கு ஊழியக்காரங்க கிடையாது. And there are no servants of God to counsel her. அவ படிச்சு வாழ்க்கையை திருத்திக் கொள்றதுக்கு பைபிள் கிடையாது. And there is no Bible to read and to learn well about the Bible. ஒரே ஒரு வார்த்தை தான் அவளுக்கு இருக்கு, நீ அதை புசிக்க கூடாது. And only one word, that thou shall not eat that fruit. ஆனா இன்னைக்கு அப்படி இல்ல. But it is not like that today. நமக்கு வந்து ஒவ்வொரு நாளும் பிசாசு எப்படி எப்படி வருவான்னு டிசைன் டிசைனா சொல்லி கொடுத்துட்டே இருக்கோம். And we are teaching and how the devil comes in your designs. கவனமாயிரு, you must be careful. முழங்கால போடு, you must stand on knees. எழும்பிடு, you must stand up. தப்பி ஓடிடு, you must escape and rescue. கண்ணியல்ல சிக்கிராத, and you should not entangle in this. இதெல்லாம் ஆவியானவர் பல விதங்களில நமக்கு உதவி செய்றார். And this is how the spirit of God is helping us in diverse ways. ஆனா இவங்களுக்கு மத்தியிலும் நம்முடைய ஆளுங்க பிசாசுக்கு இடம் கொடுக்கறாங்க. In midst of all these things, our people are giving place for the devil. நீங்க பழைய ஏற்பாட்டில பார்க்கும் பொழுது, when you look into the Old Testament, அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீதை பார்க்கலாம். And you can see the anointed David. அவன் பிசாசுக்கு இடம் கொடுத்தான் என்று வேதம் திட்டவட்டமாக பேசுது. And the Bible will clearly speak tells that, and he gave room for the devil. அவன் சாதாரண ஆள் கிடையாது. He was not an ordinary person. ஒரு நல்ல ஒரு தேவனுடைய மனுஷன். And he was a good child of God. நல்ல ஆள் தான். And he was a good person. 1 Chronicles 21:1 of his Chronicles. 1 Chronicles 21:1. சாத்தான் இஸ்ரவேலுக்கு விரோதமாய் எழும்பி இஸ்ரவேலை தொகையிடுகிறதற்கு தாவீதை ஏவி விட்டது. சாத்தான் ஏவி விட்டது. இது சாத்தான் தான் ஏவனதுன்னு யோவாபுக்கு தெரிஞ்சிருச்சு, ஆனா யாருக்கு தெரியல?
தாவீதுக்கு தெரியல. Satan provoked, it was known to Joab, but the David could not identify, it was provoked by the devil. யோவாப் குறுக்க குறுக்க வந்து பேசுறான், ராஜாவே இது வேண்டாம் அப்படி இப்படின்னு எல்லாமோ சொல்றான். And Joab came in between and asked that and don't want this and he was hindering him. ஆனா இவ அதுக்கு இடம் கொடுக்க மாட்டேங்கிறான். But he was not giving room for it. இவன் திரும்ப திரும்ப அதையே நிறுத்தி செயல்படுத்தி காட்டுறான். And he once again stopped and he made it into action. ஆனா பைபிள் என்ன சொல்லுது? But the Bible says. ஏவி விட்டது யாரு? And who provoked? யார் ஏவி விட்டது? சாத்தான் ஏவினான். And Satan provoked him. ஆனா இதுக்கு அபிஷேகம் பண்ணப்பட்ட இந்த தாவீது பட்டன் இடம் கொடுத்துட்டான். But for the anointed David and given sudden room for him. அதுக்கு ரீசன் என்ன? You know what is the reason? அவனுக்கு இது சரியா தப்பா யார் தன்னட்ட ஏவுறது அப்படிங்கறத புரியணும். He must understand whether it is correct or wrong and who have urged or provoked it. இப்போ ஒரு காரியத்தை பார்க்கணும் பார்த்த உடனே அதை வாங்கணும்ங்கற ஒரு ஏவுதல் எல்லா மனுஷனுக்குள்ளே வரும். So when we are looking onto such things and we will head the urging to receive or get it. ஊருக்கு போனோம். We must go to the அவங்களை பார்க்கணும். We must see இந்த Dress வாங்கணும். We must purchase இந்த நிலத்தை வாங்கணும். We have to purchase the land. இந்த கார் வாங்கணும். And we have to get this இத சாப்பிடணும். And we must eat this. இவ கூட்டம் முடிஞ்ச உடனே இத விட்டற கூடாது. After the end of the meeting we should not leave this. இதெல்லாம் மனுஷனுக்குள்ள தானாகவே வருகிற தோற்றங்கள் வந்துட்டே இருக்கும் மனதின் யோசனைகள் மனுஷனுடையவைகள். And these are the imaginations of the man. It comes automatically and this comes to the man to if இதுக்கு மத்தியில பிசாசு ஒரு தூண்டல் கொடுப்பான். In midst of all these things and devil or the Satan gives us a you should not leave chanda potru and you must fight and you must ask nyayam kelu and you must ask for judgment nee eppadiyadu pudingidu and somehow you must pluck it mariyada illama pesidu and you must speak respectfully idu or side la solli kodupan and he will tell you or teach you inda edathila aaviyanar pesuvar nee amaidiyaaru and on the other side the spirit of God will speak with you keep points keep silent na unak yuttham pannuven I will fight for you idhila evan engittu pova and who what's by me they will pass solunga இதுக்கு தான் பைபிள் சொல்லுகிறது நீ வலதுபுறம் சாயும் பொழுதும் இடதுபுறம் சாயும் பொழுதும் வழி இதுவே என்கிற சத்தம் உன் பின்னால இருந்து கேட்கும். So you will be reading in the scripture when you lean on to the right or right side let and you will hear the voice and this is the way. அது உன் போதகனுடைய சத்தம். And that is the voice of the pastor. நீ திரும்பும்போது ஆவியானவர் சொல்வார் லெஃப்ட் எடுக்காத. So when you are looking back and the spirit of God will teach you and you should not turn back. அதுக்கு தான் முதல்ல யார் சத்தம் என்னங்கறத கண்டுபிடிக்கணும். So in the beginning we have to identify now whose voice is. உனக்குள்ள வருகிற ஏவுதல் யாருடையது? And what is the urging which comes in you? பிசாசின் ஏவுதலா தேவனுடைய Is it is the urging of the devil or it is the urging of God? உன் காதுல கேக்குற சத்தம் பிசாசின் சத்தமா தேவனுடைய சத்தமா? The voice which you hear in your ears is it the voice of the devil or the voice of God? உன் கண்ணுக்கு முன்னால காட்கிற அந்த விஷன் அது பிசாசு கொடுக்குதா தேவன் கொடுக்கறானா? The vision that is set before you is it given by God or devil? நான் திரும்பவும் சொல்றேன். Once again I repeat. உன் காதுல கேக்குற சத்தம் தேவ சத்தமா மனித சத்தமா? The voice that you hear to yours is it the voice of God voice of man? உனக்கு கிடைக்கிற தரிசனம் சொப்பனம் அது தேவனிடத்திலிருந்து வருதா பிசாசனிடத்திலிருந்து வருதா? The visions and dreams that you receive or get from God is it from God or devil? உன் இதயத்துல தோன்றுகிறதான ஒரு தூண்டுதல் அந்த அர்ஜி வந்து அது தேவனுடையதா பிசாசனுடையதா? The urging that comes from your heart is it of God or devil? இத நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா நீங்க ஸ்பிரிச்சுவல்ல ஸ்டாண்டர்ட் லைஃப் வாழலாம். When you identify this and you can live a standard life in spiritual life. ஒரு சிலருக்கு நம்ம போன் எடுப்போம். Someone they pick up the call. நம்ம பாஸ்டர். And if a pastor. ஆனா அவங்க சத்தத்தை புரிஞ்சிக்க மாட்டாங்க பட் அவங்க யாரோ ஒரு ஆட்கா வெயிட்டிங்ல இருப்பாங்க. So they will not identify our voice and they will be waiting for someone in the call. நம்ம எடுத்து என்ன பேசுறோம்னு கூட கேட்காம மாமா எப்படி இருக்கீங்கமா? So ஏய் நான் பாஸ்டர்னே சோத்ரம் சோத்ரம் சோத்ரம். அப்ப இவங்க மைண்ட் ஃபுல்லா எங்க ஓடிட்டு இருக்கு? அந்த சத்தத்தை புரிஞ்சிக்கொள்ள கூடிய பகுத்தறிவு இல்ல. சூழ்நிலையை புரிந்து கொள்ளக்கூடிய அறிவில்ல அநேகர் இப்படி பண்றதுனால சொல்றேன். So many could not discern and who was speaking in the phone and without knowing that and they were even to reply because they don't have the discerning spirit in them. இவங்களுக்கு அந்த சத்தத்தை அனலைஸ் பண்ண தெரியல. And they don't know to analyze their voice. தேவனுடைய தரிசனமும் தேவனுடைய தூண்டுதலும் தேவனுடைய சத்தமும் சமாதானத்தை கொண்டு வரும். The vision of God and the voice of God and urging of God will give be peace to us. அந்நிய சத்தமும் அந்நிய காட்சிகளும் அந்நிய தூண்டுதலும் வருத்தத்தை கொண்டு வரும். The strange voice and the strange scene and the strange imagination will bring pains to us. Pastor T.U. அவர்கள்ட்ட ஒருத்தர் கேட்டாரு. And once Pastor T.U. தேவ சித்தத்தை எப்படி வழங்கிக் கொள்வது? How to understand the will of God? அப்ப அவர் சொன்னாரு. And he replied. தேவ சித்தத்தை சரியா வழங்கிக் கொள்ளணும்னா நீ எடுத்த முடிவுல சமாதானம் இருக்கும். So when you want to understand the will of God clearly and what the decision that you take பூரண சமாதானம்
there will be the perfect peace. நீ போற பாதை இளைப்பாறுதலா இருக்கும். The path that you travel will be rest for you. தேவ சித்தம் இல்லனா எல்லாரையும் போட்டு மொத்தமா கலக்கும். So without there is no will of God and it will confuse totally. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. May the God's holy name be glorified. இந்த இடத்துல தாவீது பிசாசுக்கு இடம் கொடுத்தான். In this place and David gave room or give place for the devil. சகரியா 3 அதிகாரம் 1 வசனத்துல. According to Zechariah chapter 3 verse 1. பிரதான ஆசாரியனாகி ஒரு மனுஷன் பிசாசுக்கு இடம் கொடுக்கிறதை நாம் பார்க்கலாம். We can see the high priest give room for the devil. அவர் பிரதான ஆசாரியனாகி யோசுவாவை எனக்கு காண்பித்தார். அவன் கர்த்தருடைய தூதனுக்கு முன்பாக நின்றான். சாத்தான் அவனுக்கு விரோதம் செய்ய அவன் வலது பக்கத்திலே நின்றான். இங்க வந்து அந்த ஆவி அவனை ஃபாலோ பண்ணிட்டே வருது. Here the spirit is following him. எப்ப சான்ஸ் கிடைச்சாலும் கை வைக்கணும். So when the chance comes and to defeat him. அதாவது தீங்கு செய்யணும். To give him evil. இப்போ இந்த ஆவி அவனை ஃபாலோ பண்ணிட்டே இருக்கு. And this is how this intention, the spirit is following him. அப்ப இவன் பிசாசுக்கு இடம் கொடுத்திருக்கான். He gave room for the devil. தாவீது ஏவுதலுக்கு இடம் கொடுத்தான். And David gave room for the provoking. இங்கே பிசாசு தாக்க இவன் இடம் கொடுத்தான். And he gave room for the devil to attack him. அதுக்கு காரணம் என்ன? What is the reason behind this? அதுக்கு பின்னால கீழ எழுதி இருக்கு, அழுக்கு வஸ்திரம் தரித்திருந்தான். In the preceding verse we can see and he clothed with the filthy garments. அந்த அழுக்கு வஸ்திரம் களைந்து போட்டு சிறந்த வஸ்திரத்தை தேவசன்னதியிலே உடுத்தின பின்பு சாத்தான் விலகி போனான். When he took away the filthy garments and he made the cloth with the good raiments and the Satan departed him. அப்ப இதில என்ன விளங்கிக் கொள்றோம்? What do we understand from this? அவன் சாத்தானுக்கு இடம் கொடுத்தாலும் தேவன் அந்த இடத்துல இறங்கி ஒரு அற்புதத்தை செய்கிறார். Even when he gave room for the Satan, the Lord descended in that place and performed the miracles. அதனால நீ இடம் அதனால இன்னைக்கு நம்முடைய பைபிள் ஸ்டடி சாத்தானுக்கு இடம் கொடுக்காதே. So today's Bible study, give room not for the devil. இன்னும் எவைகளுக்கெல்லாம் நாம் இடம் கொடுக்க கூடாது என்பதை நாம் அறிந்திருந்தால் நலமாயிரு. So if you are able to know certain things and what are things we must not give room, it is better for us. நீங்கள் புதிய ஏற்பாட்டை பார்க்கும் பொழுது, when you look into the new testament, அப்போஸ்தல காலங்களிலே இல்லாவிட்டால் இயேசுவின் காலங்களிலே இப்படி பல காலங்களிலே பிசாசுக்கு இடம் கொடுத்தவர்களை நாம் பார்க்கலாம். In the period of the apostles and the period of Jesus and some have given room for the devil and we can able to know this. ஒரு நாள் இயேசு பாடுகளை பத்தி பேசினார். One day Jesus spoke about the sufferings. அது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். We all know about it. அவர் பாடுகளை பத்தி பேசிக்கொண்டிருந்த பொழுது, when he spoke about the sufferings, பேதுரு வந்தா. And Peter came. ஆண்டவரே இப்படிலாம் நம்ம பாடுபடணும்னு அவசியம் கிடையாது. அது உங்களுக்கு சம்பவிக்காது. And Lord, such things are not needed for us. We have to suffer the sufferings and let it be happen to you. அப்ப அந்த இடத்துல மறைமுகமாக ஒரு ஆவி அவனோடு போராடி கொண்டிருக்கிறதை இயேசு மட்டும் தான் கண்டுபிடிக்கிறார். In that place and you are able to identify that Jesus only identify and the spirit is and performing in him hiddenly. மத்தேயு 16:22-23 நீங்க பார்க்கும் பொழுது, and 14:22 and 23 of Matthew, அவன் இயேசுவை கடிந்து கொள்கிறான். And he rebuked Jesus. உங்களுக்கு இப்படி நடக்க கூடாது என்று கடிந்து கொள்கிறார். And he rebuked him and such things should not happen to you. இயேசு உடனே திரும்பி பின்னாக போ சாத்தானேன்னு சொன்னார். And immediately Jesus replied, get thee behind Satan. ஏன்? Why? அந்த ஆவி அவனுடைய சிந்தையை தாக்கி இருந்தது. Because that spirit had attacked his mind. எப்படி தாக்கி இருந்தது? How it is attacked? தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனிதனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்க கூடிய அளவுல அவனுடைய சிந்தையை தாக்கி இருந்தது. And he could not identify about God and his mind is full of the thing of the world and it attacked his mind. அப்ப நமக்கு சிந்தையில வந்து இந்த ஆவி உள்ள வந்துரும். So this spirit may attack or it come into our mind. சிந்தையில வந்த பிறகு நமக்கு பாடுபடுகிற சிந்தையே வராது. When it comes to our mind and we will not get the mind of suffering. சில பிள்ளைங்க வீட்டுல வேலை செய்ய மாட்டாங்க. Some children they will not working. சில மனைவிமார் வீட்டுல வேலை செய்ய மாட்டாங்க. And some wife they will not work the house. சில புருஷன்மார் வீட்டுல வேலையே செய்ய மாட்டாங்க. And some husband they will not work hard. இவர்கள் எல்லாமே பாடுகளின் சிந்தைகள் அற்றவர்கள். And they are the people and they were without this mind. பாடுகளின் சிந்தை இல்லாதவன் பாவத்தை விட்டு ஓய்ந்திருக்க முடியாது. And they that do not have the mind of suffering cannot refrain from sin. 1 Peter 4:1-2 பார்க்கும் பொழுது, when we look at the first Peter chapter 4 verse 1 and 2, தன் பாவங்களை விட்டு மாம்சத்திலே பாடுபடுகிறவன் பாவங்களை விட்டு ஓய்ந்திருப்பான். And he that suffer in the flesh and he will cease from sin. அப்ப இங்க பேதுரு பிசாசுக்கு இடம் கொடுத்து விட்டுகிறான். And here Peter gave room for the Satan. அது அவனுடைய ஊழியத்திலே அவனை அந்த ஆவியை இயேசு கண்டுபிடித்து அதிலிருந்து அவனுக்கு விடுதலை கொடுக்கிறார். And Jesus identified the spirit and delivered him out of the spirit. அப்போஸ்தலரின் நடவடிக்கைகளை நாம் பார்க்கும் பொழுது, when we look into acts of the apostles, ஒரு குடும்பத்தில் உள்ள புருஷன் மனைவி பிசாசுக்கு இடம் கொடுக்கிற ஒரு சந்தர்ப்பம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். And we all know the incident that took place and they give room for the devil with husband and wife. அப்போஸ்தலர் 5 அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது, when we look into acts of the apostles chapter 5, அவர்கள் அனனியா சப்பீரா என்று நாம் பார்க்கலாம். And we know that they are Ananias and Sapphira. பைபிள் என்ன சொல்லுகிறது? What the Bible says? 3 வசனம் என்ன சொல்கிறது? And what the third verse say? பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான்
உன் இருதயத்தை நிரப்பினது என்ன? Why had Satan filled thy heart to lie to the Holy Ghost? அப்ப இவனுக்கு நீங்க இடம் கொடுத்தீங்கன்னா உங்க இருதயத்தை ஃபில் பண்ணிடுவா. When you give room for him and he will fill your heart. அதுக்கு பிறகு நீங்க பேசுறதெல்லாம் வேதண்டவாதமா தான் பேசுவீங்க. Then after on to whatever you speak it will be the contrary wise. மாத்தி மாத்தி பேசுவீங்க. And you will speak contrary. தேவப்பட்ட பொய் கூட அருமையா சொல்லுவீங்க. Even possible and you will beautifully utter the lies. நம்புற மாதிரியே பேசுவீங்க. And you will speak and be able to believe it. இது ஒரு ஆளுக்கு மாத்திரமல்ல. It does not happen to a single person. ஒரு ஆள் இடம் கொடுத்த உடனே அவன் மனைவிக்குள்ளே வந்துருச்சு. When one person give room for it, it enters even to the எப்படி மனைவி ஏவாள் விழுந்தபோது புருஷனை விளைவித்தாலோ அதுபோல இங்க ரெண்டு பேருமே சேர்ந்து விழுறாங்க. But however he was fallen and made the husband to fall and the same thing here happened, both were fallen. இங்க பண விஷயத்துல அவங்க காணிக்க விஷயத்துல அவர்கள் பிசாசுக்கு இடம் கொடுக்கிறார். In the matters of money, the matters of offerings and they gave room for the Satan. தாவீது பிசாசுக்கு இடம் கொடுத்தது பெருமையினால. It is David give room for the Satan because of the எனக்கு எனக்கு எவ்வளவு ஆளுங்க இருக்காங்கன்னு காட்டணும். And to show how many people I have. யோசுவா தன்னுடைய ஜீவியத்தில் பிசாசுக்கு இடம் கொடுத்தது அழுக்கு, அதாவது எங்களுடைய நீதிகள் எல்லாம் அழுக்கான கந்தைகள், சுயத்துக்கு இடம் கொடுத்தார். Our righteousness or the filthy rags and Joshua gave room for the filthy rags and he gave room for his sin. பேதுரு பாடுகளின் சிந்தை அற்றவனாக பிசாசுக்கு இடம் கொடுத்தார். And Peter without the mind of suffering and he gave room for the Satan. இந்த புருஷனும் மனைவியும் காணிக்கை விஷயத்துல பிசாசுக்கு இடம் கொடுத்தாங்க. And this husband and wife they gave room for the devil in the matters of the offerings. ஏன் காணிக்கை கொடுக்கணுமா? And why they must offer offering? இவ்வளவு கொடுக்கணுமா? And we must give this much? இவ்வளவு கொடுத்தா அவங்க என்ன பண்ணுவாங்க? And if you give to this limit and what they will do? திருப்பதியில போய் கோடி கணக்குல கொடுறான். அது என்ன செய்றாங்கன்னு அவன் பார்க்க வச்சிரா? In Tirupati and they were paying offerings and crores of money or they looking what they are doing with the money? நம்ம மட்டும் தான் காணிக்கை கொடுத்துட்டு அது என்ன பண்ணுவாங்க? கொண்டு போயிடுவாங்களோ, வச்சுக்குவாங்களோ, தூக்கிட்டு ஓடிடுவாங்களோ, இப்படிலாம் நம்ம யோசிக்கிறோம். So we used to think and we are checking that after paying the offering and what they will do, will they carry the money or will they flee away? நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், நான் சின்ன பிரதரா இருக்கும்போது பட்டாபிராமில் ஒரு பழைய விசுவாசி 30 ரூபாய காணிக்கை கொடுத்துட்டு நீங்க ஓடி போயிருவீங்களான்னு கேட்டாரு. And I told you already in Pattabiram faith home when I was ministering, a old man came, gave the offering of 30 rupees and asked, after giving his offering, will you flee away? அப்போ அதே விசுவாசி அன்னைக்குள்ள சூழ்நிலைக்கு 85ல 87ல வச்சுக்கங்க, 87ல 1 லட்ச ரூபா கொடுத்திருந்தாரு என்ன நினைஞ்சிருப்பாரு? என்ன ஜெயிலே தள்ளிடுவான். The same believer when he offered 1 lakh of offerings in the year 1987 he would have put me in prison. நீ யோசி பாருங்க, 30 ரூபாய் கொடுத்துட்டு அவனுக்கு அந்த 30 ரூபாயில இவன் என்ன பண்ணுவான்? தூக்கிட்டு ஓடிடுவானான்னு பயமா இருக்க, இவங்க லட்சக்கணக்கில் எப்படி காணிக்கை கொடுப்பான்? Giving 30 rupees and if he is having or checking me whether I will take away this money or flee away from the place, if he gives the lakhs and lakhs of money and how he will check me? கோடிக்கணக்கில் காணிக்கை கொடுக்கிறவங்களாம் இருக்கிறாங்க. And there are people who give without crores and crores of offerings. அவங்க ஃபேத்தம்ல காபி கூட குடிக்கிறது இல்ல. And they will not even drink coffee. ஓடிறான். And they flee away from the place. ஆனா 30 ரூபாய் கொடுக்கறவன் 72 கேள்வி கேட்டிட்டு தான் கொடுக்கறான், பாஸ் பண்றான். But he that giveth at 30 rupees and he asks 72 questions and he passes away from the place. அது மாத்திரமல்ல. Not only that. யூதாஸ் பிசாசுக்கு இடம் கொடுத்தான். And Judas gave room for the devil. ஆனா அந்த பிசாசு என்ன பண்ணிட்டான்? தன்னை போலவே மாத்திட்டான். But what the devil did and he was changed like himself. அதுதான் அங்க பெரிய கொடூரமான ஒரு காட்சி. And that it was the terrible scene. அப்படி ஒன்னு நடந்துடவே கூடாது. ஒருவேளை அறியாம பிசாசுக்கு நீங்க இடம் கொடுத்துட்டீங்கன்னா வெளியே வந்துருங்க. பிசாசா மட்டும் மாறிடாதீங்க. யோவான் 6 பார்க்கும் பொழுது 70 இயேசு அவர்களை நோக்கி, பன்னிருவராகிய உங்களை நான் தெரிந்து கொள்ளவில்லையா? உங்களுக்குள்ளும் ஒருவன் பிசாசா இருக்கிறான் என்றார். உங்களுக்குள்ளும் ஒருவன் சீடனா இருக்கான்னு சொல்லல, என்ன சொல்லிருக்காரு? பின்மாறி இருக்கிறான்னு சொன்னா கூட பரவாயில்ல, முன்னால் எழுதிட்டு வந்துடலாம். And he did not tell that one of you is backslidden or one of you is not a disciple and if you told like this and we got him back. But இப்ப என்ன நடந்துச்சு? But what happened here? பிசாசாவே மாத்திட்டான். And he was turned like a devil. எப்படி இயேசு தன்னை போல நம்மை மாற்றுகிறாரோ இவ தனக்குட்ட இடம் கொடுத்தாங்கன்னா அவனை தன்னை போல மாத்திடுறான். How Jesus was changing us like himself and when he gave room for the devil and he will change like himself. நீங்க பாருங்க, அவனுடைய லைஃப் கடைசி சூசைட்ல தான் நின்னுச்சு. It's the check his life and his life was ended in suicide. அவன எப்படி கரெக்ட்டா கொண்டு போய் காலி பண்ணாம பாத்தீங்களா? And see how he brought him a right place and he was made to spoil over. காரணம் என்ன? What is the reason? காசு. Money. காசு விஷயத்துல உண்மை இல்லாத ஒரு ஆள். And he was the one who was unfaithful in money matters. உங்க புருஷன் காசுதான், ஆனா அதுல கூட நீங்க உண்மையா இருக்கணும். Even in matters of husband and money you must be very faithful in it. இளைய குமாரனுடைய குறை என்ன? And what is the fault or blame of this prodigal son? தன்னுடைய தகப்பனுடைய சொத்துதான்.
And it was the possession of his father. இன்னும் சொல்ல போனா அவனுடைய ஷேர் தான். Even to say so more, and it was his share. பட் அதை அழிச்சதுக்காக கத்தர் சொன்னாரு, நீ பரத்துக்கு விரோதமாய் பாவம் செய்த. And since he have destroyed, the Lord said, and you have sinned against the heaven. நீ சம்பாதித்த பணத்தை உனக்கு அழிக்கிறதுக்கு உரிமை கிடையாது. And you don't. அனுபவிக்க மட்டும்தான் உரிமை. You don't have rights to destroy the possession on the thing that you have earned, and you have only to rule over. நீ சம்பாதிக்கிற பணத்தை என்ன செய்யலாம்? சாப்பிடலாம், அனுபவிக்கலாம், பிள்ளைகளுக்கு சேர்த்து வைக்கலாம், இதுதான் செய்யலாம். ஆனா குடிச்சோ குமாலம் போட்டோ மாம்சிகமாகவோ நீ என்ன செய்யக்கூடாது? அழிக்க உனக்கு அதிகாரம் கிடையாது. You can eat and you can enjoy and you can just save the money for your children, but you don't have any power or authority to destroy the money that you have earned. பிசாசு உன்னை தூண்டதுக்கு இடம் கொடுக்க கூடாது. You should not give room for the devil to instigate. பிசாசுட்டு நீங்க பேச ஆரம்பிச்சீங்கனா உங்களை குழப்பிடுவாங்க கொஞ்ச நேரத்துல. When you start speaking with devil and he will start to confuse you. இந்த சிலர்லாம் பிசாசு துரத்தும் போது ரொம்ப இன்ட்ரஸ்டா உட்கார்ந்து கதை, நானும் அப்படித்தான் கேட்டிருக்கேன் ஒரு காலத்துல. And some when they were casting out the devil very interestingly they will sit and they will ask to hear. எல்லா கதையும் சொல்லும். They will tell all the stories. நல்லாவே சொல்லிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும், திடீர்னு பொய்யும் என்ன செய்யும் அவுத்தோடு. ஏன்னா அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமா இருக்கிறான், சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான். And he is the father of lies and he is a liar and he was speaking of his own. ஒரு சிலர் பிசாசு பொய் சொல்லாதுங்கறாங்க. அது எப்படி? அப்ப பைபிளே சொல்லுது பொய்யனும் பொய்க்கு பிதான். And some says the devil will not lie and the Bible itself calls him, he is the father of lies and he is a liar of lies. அதுக்காக எல்லாமே பொய்யன்னு இல்ல, உள்ளத உள்ளதுன்னு என்ன செய்யும்? சொல்லத்தான் செய்யும். So it is not this matter that he will lie everything and what is there and he will tell as it is. உள்ளத உள்ளதுன்னு சொல்லுதுன்னு சொல்லிட்டு நீங்க நம்பிர கூடாது. அவன் உங்களை கொண்டு போய் எங்க விட்டுருவா? பிரச்சனையில கொண்டு விட்டுருவா. And what is what and if it says and you should not believe and he will put you in problem. நல்லா புரிஞ்சுக்கணும் சத்தியத்தை. You must understand the truth well. அதனால தான் இயேசு பிசாசு துரத்தும் போது அந்த பிசாசை பேசுறதுக்கு அனுமதி கொடுக்கல. ஏய் பிரேக், வாய் மூடு, மூடு வாயன்னு சொல்லிட்டே இருந்தார். So when Jesus cast out the Satan and he said that and you must keep silent and open and close your mouth. மார்க் 1:34 of Mark. மார்க் 1:34. பலவிதமான வியாதிகளினால் உபத்திரவப்பட்டிருந்த அநேகரை அவர் சொஸ்தமாக்கி அநேகம் பிசாசுகளையும் துரத்திவிட்டார். அந்த பிசாசுகள் தம்மை அறிந்திருந்தபடியால் அவைகள் பேசுகிறதற்கு அவர் இடம் கொடுக்கவில்லை. அவர் அந்த பிசாசு பேசுறதுக்கு என்ன செய்யல? இடம் கொடுக்கவில்லை. He suffered not the devils to speak. பிசாசு பேச விட்டீங்கன்னா சும்மா வானத்தையும் பூமியையும் பேசுங்க. If you give room for the devil to speak and he will speak in both in heaven and earth. போயிசு கூட சொல்லி விட்டுரும். And even he will utter lies. செய்வன இவன் செஞ்சு விட்டான், அவன் செஞ்சு விட்டான் எல்லாத்தையும் சண்டையை மூட்டி விட்டு அது போய் சேர்ந்து அது வெளியே போயிடும். இவன் கடைசி வரைக்கும் அதை விட மாட்டான். And it will make you to start fighting and quarreling and will telling this this person have made you and made the witchcraft against you and he will start confusing you. உங்க தம்பி தான் பண்ணி வச்சான்னு சொல்லிட்டு போய்டுவான். It may tell that your brother have done this witchcraft. உன் வீட்டுக்கார தான் பண்ணிட்டாருமா. Your husband have done this. நீ கல்யாணம் கட்ட வீட்டு சைடுல இருந்தா அந்த ஆவி வருதுன்னா அது பிறகு மாமியார் எப்படி வீட்டுக்குள்ள விடுவா? And if the spirit comes out of the married house we have married and how the mother-in-law will enter the house. இப்படி விசுவாசிகளுக்குள்ளேயே பாதி பேருக்கு இப்படி பயங்கர போராட்டத்தை உண்டு பண்ணிட்டு அவன் போயிட்டான். இவன் அவனை பிடிச்சு வச்சுக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டே இருக்கான். He will cause great struggles of problems in the believer's house and he will depart after causing the problems. நான் சித்தூர்ல இருக்கும்போது பிசாசு துரத்திட்டு போறேன். When I was at Chittoor I have cast out the devils. ஒரு நாள் நைட் ஒரு 2 மணிக்கு பிசாசு ஓடு பிசாசு துரத்துக்க எல்லாரும் உட்கார்ந்து ஜெபிச்சிட்டு இருக்கோம். One day by 2:00 I was casting out the demons and everyone surrounded me. அப்போ அந்த நூதன எருசலேம்னு ஒரு பாடல் இருக்கு தெலுங்குல. In Telugu there is a song Nuthana Erusalem. அது பாடும்போது இந்த ஆவி அழ ஆரம்பிச்சிருச்சு. So when I was singing the song and the spirit started to cry. உண்மையாவே அழுதுங்க. It was crying truly. நான் சொன்ன பிசாசு அழுகுதுன்னு நான் சரி கிளம்பிடுச்சு போல் இருக்குன்னு நினைச்சேன். And so I thought that when this rebel is crying I thought it must be. அது நீ அமைதியா இரு, நான் பாட்டை ரசிச்சிட்டு இருக்கேன் சொல்லு. It says you keep silent I am admiring the song. நான் இந்த இடம் கிடைக்கும்னு நினைச்சேன் ஆனா உனக்கு கிடைச்சிருச்சு. I thought this place I will get this place but now you have got this place. அதுல ஒரு வார்த்தை உண்டு, பட்டணமும் யொக்க புனாதில் அன்னியும் கிறிஸ்து நீ அப்போஸ்தலரே. அதாவது பட்டணத்துக்கு கிறிஸ்து அப்போஸ்தலர்கள் யாரு? இயேசு மூளைக்கல், அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள், அஸ்திபார கற்கள். அந்த பாட்டை அந்த வார்த்தை வந்த உடனே அது நீங்க தான். Jesus is the cornerstone, the prophets and the apostles and they are the foundation stone. When we were uttering these words and it said that you are the pupil. நீங்க எல்லாம் இன்னைக்கு வந்து உங்களுக்கு சான்ஸ் கிடைச்சிச்சு, என்னை பிடிச்சு தள்ளி விட்டாரு. And you got the chance today but now he has cast me out. உங்களுக்கு மட்டும் மன்னிக்கிறதுக்கு மன்னிப்பு கேக்குறதுக்கு சான்ஸ் கிடைக்குது, எனக்கு என்ன கிடைக்கல? எனக்கு மன்னிப்புங்கிற சப்ஜெக்டே கொடுக்கல அவர். You are having the chance to ask forgiveness but he never gave me the subject for asking forgiveness. அப்ப பாருங்க பிசாசு இதெல்லாம் சொல்றதெல்லாம் உண்மைதான். And see what are the things by the devil uttering are all true. இப்படி இருக்கறதால நான் ஒரு நாள் அதே நபரை திருவள்ளூர்ல நான் வந்துட்ட பிறகு ஈக்கார்ட்ல அந்த பிசாசு துரத்துறதுக்காக அவங்க கொண்டு வந்தாங்க. When he came to Thiruvallur at Ekhad and they made the person who was possessed by demons to cast it out.
என்ன நடந்தது? You know what happened? ஒரு நாள் நான் வெளியே போயிட்டேன். One day I went out. ரெண்டு விசுவாசிகளை பொறுப்பா விட்டு போன ஒரு ஐயாவையும் ஒரு சகோதரி. And I made the one brother and another brother to be this responsible in the place. ஒரு சகோதரி ஒரு பிரதர். One sister and one brother. ரெண்டு வரையும் பொறுப்பா பாத்துக்கங்க அப்படிட்டு போயிட்டேன். And asked them to watch carefully and depart the place. திரும்பி வந்தா. When I returned back. ரெண்டு வெறும் கீரி பாம்பு மாதிரி விசுவாசிகள் உட்கார்ந்திருக்காங்க. And so like a snake and what they were sitting together. எனக்கு ஒண்ணு புரியல. I don't know what was happening. அப்ப சரி ஏதோ ஒரு பிசாசு போராட்டம் நினைச்சிட்டு நீ யாருன்னு கேட்டேன். And I thought that it was some struggles of the devil. I asked who you are. And the pisas pidicha aalukulla or spirit vela seidhu. And one was possessed by the demon, the one spirit was working. Nee yaarun kada. And it asked who you are. Ida ida signal irukku. Chap 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 nu adichu thunchu. Enakku onnume puriyilla. Idhu enna idhu adikudhu. And it was showing me the symbol like this. I don't know. I could not understand. Adhu peragu dhaan purinjidhu. Only then I am able to understand. Yaaru solunga baba. Ha? Narada. It was adhu or spirit. It was Narada and it is a spirit. அந்த கையில ஒரு கட்ட மாதிரி வச்சிட்டு அடிச்சிட்டுமா ஜிங் ஜிங்னு. And it will have some instrument in hands and it will. நீ எப்ப வந்தேன்ன? I asked when you entered. நான் வந்ததனால தான் இவங்க ரெண்டு பேரும் இப்படி பிரிஞ்சு உட்கார்ந்திருக்காங்க. And he said that when I entered and they were sitting like this. எப்படி? அவன் சொல்றான் நான் வந்ததனால தான் நீ சேர்த்து வச்சிட்டு நீ இவனை பாத்துக்கோன்னு சொன்னீங்க. இந்த இவன் ரெண்டு ஒருத்த கேட்ல நிக்கறான் ஒருத்த அங்க நிக்கறான். எதுக்கு? நான் தான் வந்தேன். I came to this place and so they are standing opposite to each other because I asked them to look after the house. வந்த உடனே இந்த ஒரு ஆள் இல்லாத நேரத்துல இந்த ஆவி என்ன செஞ்சிருச்சு? உன்னை பத்தி இப்படி சொன்னா அப்படி சொன்னு சொல்லிடுச்சு. இவங்க போன உடனே அவங்ககிட்ட வந்த உடனே சொன்ன உடனே ரெண்டு பேரும் brother varatta rendula onnu paathranonu rendu anga poi ukandichu. So when it entered into the house and they were speaking contrary to each other, it was speaking such things resisted and he said let the brother come and do the matters. Varana unga veetla iva daily varano? Is he coming every day in your house? Daily varana? Thidin thoongum bodhu varuva, thidin elumbuna onne varuva, kaalaila 4 manike var declare aidum. And sometimes when you sleep, when you wake up, it may come, or by 4 o'clock in the morning, the war may be declared. அதனாலதான் இயேசு பிசாசை பேச இடம் கூடாமல் விட்டார். And so Jesus suffered the devils to speak. பேச விட்டுட்டீங்க குடும்பத்தை ஆட்டி விட்டு போயிட்டே இருப்பான். So if you allow him to speak and he may depart the house. ஒன்று பிசாசுக்கு இடம் கூடாது. One, you should not give room for the devil. இரண்டாவது. Secondly. யோபு 10 அதிகாரம் முதலாவது. Job chapter 10 verse 1. யோபு 10:1. என் ஆத்துமா ஜீவனை அரோசிக்கிறது. நான் என் துயரத்துக்கு எனக்குள்ளே இடம் கொடுத்து என் மனசஞ்சலத்தினாலே பேசுவேன். நான் எதுக்கு இடம் கொடுத்துட்டேன்? யோபு சொல்றார் நான் எதுக்கு இடம் கொடுத்துட்டேன்? என்னுடைய துயரத்துக்கு நான் இடம் கொடுத்துட்டேன். I gave room for my bitterness. கசப்பு வேதனை துக்கத்துக்கு நான் இடம் துயரத்துக்கு நான் இடம் கொடுத்தேன். I gave room for the sorrows, weary complaint and bitterness. ஒரு விசுவாசி ஒரு ஊழியக்காரன் துயரத்துக்கு இடம் கொடுத்துட்டான் அவ்வளவுதான். அவனுக்குள்ள அவன் ஸ்ட்ராங்கா வந்து உள்ள உட்காந்துக்கும். When the believer is giving room for the weariness or such kind of sorrows in his life and he will sin, it's strong. இந்த விஷயத்துல நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். பிசாசுக்கு இடம் கொடுக்கிறதுல இரண்டாவது பாயிண்ட் துயரத்துக்கு இடம் கொடுப்பது. You must be giving very careful in this matter. You must not give room for the devil and the thing is you must not give room for the sorrows. இந்த உலகத்துல இருக்கிற வரைக்கும் பூர்ண சமாதானம் இருக்கும்னு நினைக்காதீங்க. Until you reside in this world and you should not think there will be peace. உலகத்துல உங்களுக்கு என்ன உண்டு? உபத்திரவம் உண்டு. And there will be tribulations in this world. முள்ளுகள் உண்டு, கல்லுகள் உண்டு, வேதனை உண்டு, சிலுவை உண்டு, ஆணி அறைதல் உண்டு, எல்லாமே உண்டு நமக்கு. And there will be thorns and pains and cross and piercing on the nails and every such experiences are there. ஒரு சின்ன வேதனைன உடனே ஒரு ஒரு காயம் பட்ட உடனே நம்முடைய ஆத்மாவுல என்ன வந்துரும்? எல்லா மனுஷனா இருந்தா எல்லாருக்கும் என்ன வரும்? ஒரு துயரம் வரும். When you feel little pain or when you get some wounds in your life and we will get the sorrows in our life. அது மனுஷிகம். And that is the manly thing. ஆனா அந்த துயரத்தை நீங்க வந்து ரூம் போட்டு இடம் கொடுத்துற கூடாது. But you should not give room for the sorrows and you should not give room for it. தமிழ்ல சொல்லியிருக்கு பிசாசுக்கு இடம் கொடுக்காதன்னு. இங்கிலீஷ்ல வந்து ரூம் கொடுக்காதன்னு தான். அப்படிதான கரெக்ட்டானா? பிசாசுக்கு என்னஞ்சிராத நீ ரூம் போட்டு கொடுத்துறாதன்னு சொல்லியிருக்கு. So in the Tamil it is said that you should not give place but in English it is said that and you should not give room for the devil. பிசாசுக்கு ரூம் போட்டு கொடுத்தீன்னா அவன் எங்க உட்கார்ந்துக்குவான்? அழகா வீட்டுல உட்காந்துவான். If you give room for the devil and he will beautifully sit in your house. ஒரு இடத்துல ஒரு நபருக்கு சுகம் இல்லாம போயிடுச்சு. In one place and one went ill. அப்போ எல்லா விசுவாசிகளும் போய் பார்த்துட்டு ஒரு ரெண்டு தலையணை வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. And all the believers visited him and said you can keep 2 pillows. அவர் சொன்னாரு ரெண்டு தலையணை இல்ல 4 தலையணை கூட வைக்கலாம். ஆனா இது ரெண்டு தலையணை வச்சா இது போகாத. இந்த வியாதி போகாத அப்படிங்கற. And he said that I can keep 2 or more than 4 pillows. And I keep the pillows and this sickness or disease will not depart from me. ஏனா வியாதி வந்தேனே ரெண்டு தலையனே. இனி ஒரு பாஸ்டர் வந்து சொல்றாரு இன்னும் கொஞ்சம் அப்படியே ஸ்லோபா உட்கார்ந்துக்கோங்க ஒரு 4 தலையனே வச்சுக்கோங்க. இப்படி 7-8 தலையனே கொடுத்தேனே அது என்ன செய்யும்? பரவாயில்லை நமக்கு இவ்வளவு மதிப்பு கொடுக்கறாங்கன்னு எங்க உட்கார்ந்துக்கோ. அவர் சொல்றாரு நல்லா ஸ்ட்ராங்கா படுத்துக்கோ.
when they were given two pillows during the time of sickness, and after through all three or seven pillows was given, and it will stick strongly and it will not depart from him. Inge Yobu solugiran, naan thuyarathukku edangoduthen, adhalala manasanjalathila naan pesaramichitthen. And the Job says that I have given and there is room for my weariness, and so because of my bitterness I speak in my soul. Thuyaram enbadu ellam manushinukirukku. And the sorrows is for every man. Yesaya 61:3 la parkumbulathu Sionil thuyarappatta oru kootam irukkirathu. We can see in book of Isaiah chapter 61 verse 3, and they that are in the fountain of the Lord. Ana manavalan onnodu kuda irundha nee thuyarappada kudad. When the bridegroom is with you and you should not feel such sorrows. Manavalan on kuda irukkarangala velippadathil irundha unakku thuyaram varadhu. When you are having the revelation the bridegroom is with you and you will not have that mourning or. Matthew 9:15 enna solludhu. 9:15 of Matthew, what it says. அதற்கு இயேசு மனவாளன் தங்களோடு இருக்கையில் மனவாளனுடைய தோழர் துயரப்படுவார்களா? எப்படி மனவாளன் உன்னோடு இருந்தா நீ மனவாட்டி, அப்ப உனக்கு என்ன வரக்கூடாது? துயரம் வரக்கூடாது. வந்தாலும் அத அந்த டைத்துக்குள்ள க்ளோஸ் பண்ணிடணும். When the bridegroom is with you, then you are bride, even when this mourning or the sorrows comes, and you must close it and you must take it out from him. தாவீது தன்னை குறித்து பாடும் பேசும்பொழுது, when the David speak about him, 69:29 பேசும்பொழுது, when he speak this matter in Psalm 69:29, தாவீது சொன்னான், துயரமுள்ளவன். நானோ சிறுமையும் துயரமும் உள்ளவன். I am poor and sorrowful. அப்ப எல்லா மணி அவன் அரசனானாலும் சரி ஆண்டியானாலும் சரி எல்லாருக்கும் பல பாதைகள் வரும் பொழுது துயரங்கள் வரும். ஆனா நீ அதுக்கே ஃபுல்லா இடம் கொடுத்து வாழ்க்கையில இழந்து பெறக்கூடாது. You may be a king or you may be poor, and whatever it may be in some stages of your life or in such situations, and the sorrows may come, but you should not completely give room for that sorrows. நான் சொல்றது உங்களுக்கு புரிஞ்சுதா? Can you understand what I say? துயரம் வரும், வராம இருக்காது. ஏன்னா மனுஷனா உனக்கு என்ன வரும்? துயரம் வரும். ஒருத்தர் டப்புன்னு அடிச்சுன்னா வலிக்கும், உடனே அந்த வேதனை சரீரம் உணரும், மனசு உணரும். And sorrows will come, and for if it is a man, if there is a man, and the sorrows may come immediately, the heart and the body will feel it pain. ஆனா அது அடிச்சிட்டான் 20 வருஷமா வச்சுக்கிட்டே இருந்தா அதான் பிசாசு. He bit me for even for 20 years, if you keep in mind, and that is the devil. அந்த துயரத்துக்கு நீ ரூம் போட்டு கொடுத்துறாதே. And you should not give room for the sorrows. அந்த பிசாசுக்கு நீ இடம் கொடுத்துட்டேனா உள்ள வந்து நல்லா செட்டில் ஆயிடுவான். If you give room or if you place for the devil, and he will settle well in you. பிசாசு ரூம் தானங்க கேக்குறான். And devil is asking for a room. மத்தேயு 12 அதிகாரத்துல நீங்க பாக்கும்போது, when we look into Matthew chapter 12, ஒரு ஆவி துரத்தப்படுகிறது. The spirit was cast out. அது எங்க இடம் கிடைக்காம திரும்பி வருது. And it does not have room and it came back. நான் மறுபடியும் அதே வீட்டுக்கு தான் போவேங்குது. And it says once again I will gather to the same place. அந்த வீடு எம்டியா இருந்ததனால அது தண்ணிலும் பொல்லாத 7. அப்ப 7+1 8 பேர் உள்ள வந்து செட்டில் ஆயிட்டாங்க. And it was the room was free now and the 7+1 8, and so 8 was settled now. பிசாசுக்கு நீ இடம் கொடுத்தா உன் வாழ்க்கை எவ்வளவு சீரழியுதுங்கிறதுக்கு தான் இது ஒரு உதாரணம். And this is an example, when you give room for the devil and how your life is spoiled. வாழ்க்கையில துயரங்கள் எஸ்தருடைய காலங்களில மொர்தெகாய்க்கு மற்றவங்களுக்கு எல்லாம் வந்துச்சு. And sorrows attacked us at Esther and Mordecai. அவங்க அழுத காலங்கள் இருக்கு, அவங்க அழுகையில இருந்து வெளியே வந்து சந்தோஷப்பட்ட காலங்களும் பைபிள்ல இருக்கு. There are times where they were cried with pain and there are times and they were enjoyed the gladness and joy. நீ துயரத்துக்கு தொடர்ச்சியாக இடம் கொடுத்தால், if you continually give room for the mourning, என்ன நடக்கும்? What happens? துயரம் உன்னை அழ வைக்கும். Mourning will make you to cry. அழுது அழுது உன் கண்ணீரே உனக்கு உணவாகும். And you will cry and your cry becomes your meat. இத குறித்து சங்கீதம் 6:7 வசனத்துல, ஆறாம் சங்கீதம் 7 வசனத்துல பார்க்கும் பொழுது, when you look about this in Psalm chapter 6:7, துயரத்தினால் என் கண்கள் குழி விழுந்து போயிற்று. எப்படி துயரத்துக்கு இடம் கொடுத்தா அழுது 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 உன் கண் என்ன ஆயிடும்? நீங்க நைட் ஃபுல்லா அழுதுட்டு வாங்க, காலையில நீங்க கோயிலுக்கு வாங்க, இல்ல வெளியே ஆபீஸ் போங்க, ஸ்கூலுக்கு போங்க, வெளியே கடைக்கு போங்க, பக்கத்து வீட்டுக்காரன் ரோட்ல பாக்குறான்னு என்ன சொல்லுவான்? என்னங்க கண்ணு வீங்கிருக்கு, மூஞ்சி வீங்கிருக்கு, என்னாச்சு, அடிச்சுட்டாரா, பிரச்சனையா, இப்படிதான் கேப்பான். When you cry for the whole night and யாரும் ஒருத்தனும் ask, யாரும் ஒருத்தனும் நீ நைட்லாம் ஜெபிச்சியான்னு கேட்க மாட்டான். And no one will ask whether you prayed the whole night. அப்ப துயரத்தினால் உன் கண்கள் என்ன செய்யும்? குழி விழுந்து போயிடும். Your eyes will be consumed because of the grief or sorrows. ஆனபடினால நம்முடைய வாழ்க்கையில துயரத்துக்கு இடம் கொடுத்து நாமே வியாதியஸ்தர்களாக மாறக்கூடாது. So we should not give room for the grief and you don't become the sick person. துயரப்பட்டா நீ தேவனை நோக்கி கூப்பிடு. If you feel mourning and you must call unto God. 86:7. Psalm 86:7. நான் துயரப்படுகிற நாளில் உம்மை நோக்கி கூப்பிடுவேன், நீர் என்னை கேட்டருளுவீர். உன்னுடைய வாழ்க்கையில ஏதாவது சின்ன சின்ன துயரங்கள் வராமலாம் இருக்காது. And certain thin troubles may not come in your life. மத்தேயுல இயேசு சொல்றாரு, துயரப்படுகிறவர்கள் யாரு? பாக்கியவான்கள். அப்படின்னா 24 hours அழுதுகிட்டே இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள் அர்த்தமா? In Matthew it is said that blessed are the mournful and they are அவர்கள் சொல்லுங்க, அதான் சொல்லணும்.
ஆறுதல் அடையணும். And they shall be comforted. உடனே ஜெபத்துல இருந்து ஆறுதல் அடையணும், கர்த்தருடைய வார்த்தையில ஆறுதல் அடையணும், பைபிள் படிச்சு ஆறுதல் அடையணும். உம்முடைய வேதமே எனக்கு ஆறுதல், அதுவே என் மனமகிழ்ச்சி. They must read the word of God and they must stay in the presence of God and that is the word of God that will give us a comfort to them. மூன்றாவது. Thirdly. ரோமர் 14:16. 14:16 of Romans. ரோமர் 14:16. உங்கள் நன்மை தூசிக்கப்பட இடங்கொடாதிருங்கள். உங்களுடைய நன்மை, உங்களுடைய நன்மைங்கிறது ரட்சிப்பு, உங்களுடைய மேன்மை, உங்களுடைய அபிஷேகம், இந்த மார்க்கம், உன் கையில உள்ள பைபிள், உனக்கு கொடுத்த கிருபைகள், இவைகளெல்லாம் என்னது? தேவன் உனக்கு கொடுத்த நன்மைகள். Your goodness means your salvation and all the good things bestowed upon you and all the scripture which is given to you, the Bible which is given and these are things that the goodness is given to you. மேகா 6 அதிகாரம் 8 வசனம். Micah chapter 6 verse 8. மேகா 6 8. Micah chapter 6 verse 8. மனுஷனே நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார், நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதே அல்லாமல் வேறு என்னத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். நன்மை செய்து, மறுபடியும் வாசிங்க அந்த வசனம். நியாய மனுஷனே உனக்கு நன்மை இன்னதென்று தேவன் காண்பிச்சிருக்கிறார்னு சொல்லிட்டு அடுத்த நன்மைன்னா என்னன்னு சொல்றாரு. நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதே அல்லாமல். இதுதான் என்னது? நன்மை. And this is goodness. நன்மை. நீ வந்து உதவி செய்யணும், நீதி செய்யணும், இரக்கம் செய்யணும், நீ நேர்மையா நடக்கணும். You must help, you must do justly, you must love mercy and you must walk humbly. இந்த நன்மை தூஷிக்கப்படக்கூடாது. And this goodness should not be blasphemed. உன் கையில உள்ள பைபிளை உன்னிமித்தம் யாரும், நீ என்னயா, நீ எல்லாம் யாரா பைபிள் தூக்கி போறேன்னு சொல்லிடக்கூடாது. And the thing by the Bible which is in your hands and they should not tell and what are the goodness. நீ அந்த சபைக்கு போற என்ன பிரயோஜனம் அப்படின்னு கேட்டறக்கூடாது. And they should not ask you why you are going to the church and what is the use of going there. இத குறித்து நீங்க பைபிள்ல பாக்கும்போது, when you read about this in the Bible, வேதம் என்ன சொல்லுகிறது? And what the scripture says. 2 பேதுரு 2 அதிகாரம் 2 வசனம். Second Peter chapter 2 verse 2. 2 பேதுரு 2:2. அவர்களுடைய கெட்ட நடக்கைகளை அநேகர் பின்பற்றுவார்கள், அவர்கள் நிமித்தம் சத்திய மார்க்கம் தூசிக்கப்படும். இந்த சபை தூசிக்கப்படும். This church will be blasphemed. உன்னுடைய நன்மை தூஷிக்கப்படக்கூடாது. Your goodness should not be blasphemed. நீ இந்த சபையில இருக்கிறது ஒரு நன்மை, உனக்கு கிடைத்த ஒரு நன்மை. And you are residing the church and this is the goodness to you. உன்னிமித்தம் அவர்களுடைய உன்னுடைய கெட்ட நடக்கைகளால இந்த சத்திய மார்க்கம் தூஷிக்கப்படக்கூடாது. And because of your perennial ways and the way of truth I shall not be spoken ill of. நீ இந்த நன்மை தூஷிக்கிறதுக்கு இடம் கொடுக்கவே கூடாது. And you should never allow the blasphemy. உன்னிமித்தம் தேவனுடைய நாமம் தூஷிக்கப்படக்கூடாது. And your name should not be blasphemed because of the God's name. அடுத்ததாக நாம் பார்க்கும் பொழுது, Nextly when we see. தீத்து 2 அதிகாரம் 4:5 ல பார்க்கும் பொழுது, When we look at Titus chapter 2 verse 4 and 5. வேற எது தூஷிக்கப்படுகிறது? And what are the other things are spoken to you? தீத்து 2 அதிகாரம் 4:5 வசனங்கள். தேவ வசனம் தூஷிக்கப்படாதபடிக்கு பாலிய ஸ்திரீகள் தங்கள் புருஷரிடத்திலும் தங்கள் பிள்ளைகளிடத்திலும் அன்புள்ளவர்களும் தெளிந்த புத்தியுள்ளவர்களும் கற்புள்ளவர்களும் வீட்டில் தரித்திருக்கிறவர்களும் நல்லவர்களும் தங்கள் புருஷருக்கு கீழ்ப்படுகிறவர்களுமாய் இருக்கும்படி அவர்களுக்கு படிப்பிக்கத்தக்க நற்காரியங்களை போதிக்கிறவர்களுமாய் இருக்கவும் முதிர் வயதுள்ள ஸ்திரீகளுக்கு புத்தி சொல்லு. தேவ வசனம் தூஷிக்கப்படக்கூடாது. The word of God should not be blasphemed. முதலாவது நான் என்ன சொன்னேன்? சத்திய மார்க்கம் என்ன செய்யக்கூடாது? உன்னிமித்தம் தூஷிக்கப்படக்கூடாது, நம் நிமித்தம். First of all I said because of you or me the way of truth should not be spoken ill of. அது நம்முடைய சபைதான், சத்திய மார்க்கம்தான் நமக்கு தேவன் கொடுத்த நன்மை. Our word that is the ways of truth means the goodness the Lord has bestowed upon us. இரண்டாவது, உன்னிமித்தம் தேவ வசனம் தூஷிக்கப்படக்கூடாது. Secondly because of you the word of God not be blasphemed. அந்த விஷயத்துல நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். And you should be very careful in this matter. அத சொல்லிட்டு அவர் சொல்றாரு, வாலிப பெண்கள் இல்லாட்ட குடும்ப சகோதரிகள் எப்படி இருக்கணும்னு தான் அந்த வசனம் சொல்லுது. And telling this and the word is telling clearly and how the home of people keepers at home and the young men women should be. புருஷரிடத்தில் அன்பா இருக்கணும், பிள்ளைகளிடத்தில் அன்பா இருக்கணும், தெளிந்த புத்தியா இருக்கணும், கற்புள்ளவர்களா இருக்கணும், வீட்டில தரித்திருக்கணும், நல்லவர்களா இருக்கணும், புருஷருக்கு கீழ்ப்படியா இருக்கணும். இப்படித்தான் பைபிள் ஏழு காரியங்களை அங்க பேசுகிறது. And the Bible is speaking the seven things to the young women to be sober, to love their husbands, to love their children, to be discreet, chaste, keepers at home and good and obedient to husbands. ஒன்று புருஷனிடத்தில் அன்பா இருக்கணும். And first they must be lovable to the husband. இரண்டாவது பிள்ளைகளிடத்தில் அன்பா இருக்கணும். And second to the children. மூன்றாவது தெளிந்த புத்தியா இருக்கணும். Thirdly they must be discreet. நான்காவது கற்புள்ளவர்களா இருக்கணும். And fourthly they must be chaste. அஞ்சாவது வீட்டில தரித்து இருக்கணும். And fourth the fifth thing they must be ஆறாவது நல்லவர்களாக இருக்கணும். And sixth they must be good. ஏழாவது தங்கள் புருஷருக்கு கீழ்ப்படிந்து இருக்கணும். Seventh thing they must be obedient to their own இப்படி, husbands. இப்படி இருந்தா அவர்கள் மூலமாய் தேவ வசனம் நிசையாது தூஷிக்கப்படவே படாது. If they stay like this and the word of God will not be blasphemed through them. ஏசாயா 52:5.
52:5 Isaiah. ஏசாயா 52 மதிகாரம் ஐந்தா வசனம். இப்பொழுது எனக்கு இங்கே என்ன இருக்கிறது? என் ஜனங்கள் விருதாவாய் கொண்டு போகப்பட்டார்கள். அவர்களை ஆளுகிறவர்கள் அவர்களை அலற பண்ணுகிறார்கள். நித்தமும் இடைவிடாமல் என் நாமம் தூசிக்கப்படுகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். எப்படி? இங்க மூனாவது சொல்லுகிற காரியம், என் நாமம் தூஷிக்கப்படுகிறது. The third thing he says, my name is blasphemed. முதலாவது சத்திய மார்க்கம் தூஷிக்கப்படுகிறது. First of all, the way of truth is blasphemed. அதாவது நன்மை தூஷிக்கப்படுகிறதுனா சபை தூஷிக்கப்படுது. That is goodness is blasphemed means the church is blasphemed. இரண்டாவது தேவனுடைய வசனம் தூஷிக்கப்படுகிறது. And secondly, the word of God is blasphemed. அப்ப நீ குடும்பத்தை ஒழுங்கா நடத்தலன்னு அர்த்தம். It means that you do not engage the family well. உன்னை நடக்கை சரிய கெட்ட நடக்கைகள். Your conversation is bad or evil. மூனாவது கர்த்தர் சொல்றாரு, என் நாமம் தூஷிக்கப்படுகிறது. Thirdly, my name is blasphemed. அதுக்கு காரணம் என்ன? What is the reason? இவர்கள் எகிப்துக்கு திரும்புகிறார்கள். And they are turning back to Egypt. முந்தின வசனம் சொல்லுகிறது. The before verse is telling this. என் ஜனங்கள் எகிப்து போனார்கள். And my people they went to Egypt. இது நிமித்தம் அப்படினு சொல்றாரு. And because of this. அப்ப ஆண்டவர் சொல்ற காரியம் என்னன்னா பின்மாற்றம். So the what the Lord mentions is the backsliding. நீ பின்மாறும்போது கர்த்தருடைய நாமம் தூஷிக்கப்படுகிறது. When you backslide the name of God is blasphemed. ரோமர் அடுத்ததாக ரோமர் கடிதத்தின் நிருபம் 2 அதிகாரம். Nextly Epistle to Romans chapter 2 23 வசனம். Verse 23. நியாயப்பிரமாணத்தை குறித்து மேன்மை பாராட்டுகிற நீ நியாயப்பிரமாணத்தை மீறி நடந்து தேவனை கனவீனம் பண்ணலாமா? 24. எழுதியிருக்கிறபடி தேவனுடைய நாமம் புறஜாதிகளுக்குள்ளே உங்கள் மூலமாய் தூசிக்கப்படுகிறது. இங்கேயும் தேவனுடைய நாமம் புறஜாதிகளுக்குள் தூசிக்கப்படுகிறதுன்னு சொல்றார். And even here is telling that the name of God is blasphemed among the Gentiles. அதுக்கு காரணம் என்ன? And what is the reason? நீ பிரமாணத்தை மீறி நடக்கிறாய். And you transgress the law and you walk after. விபச்சாரம் செய்யக்கூடாதுங்கிற நீ செய்யற. And you see that you should not commit adultery, you commit adultery. களவு செய்யாதங்கிற களவு செய்யற. And they say they should not steal and you steal. விக்கிரகம் பாவங்கிற ஆனா கோயில்களுக்கு நீ கொள்ளையிடுகிற. You see that is about idols or sin but you still you commit sacrilege. இதனால தான் பைபிள் சொல்கிறது, உங்கள் நன்மை தூஷிக்கப்பட நீங்கள் இடம் கூடாதிருங்கள். So the Bible says and you should not give room for your goodness to be blasphemed. உன்னிமித்தமோ என்னிமித்தமோ சத்திய மார்க்கம் தூஷிக்கப்பட கூடாது, தேவனுடைய நாமம் தூஷிக்கப்பட கூடாது, தேவனுடைய வசனம் தூஷிக்கப்பட கூடாது. Because of you and me and the way of truth and the word of God and these things should not be blasphemed. தூஷிக்கப்பட இடம் கொடுத்துறாதே. And you should never give room for the things to be blasphemed. உங்களை வந்து ஒருத்தன் குற்றவாளின்னு சொல்றதுக்கு சான்ஸே கொடுத்துட கூடாது. And you should never give room for one to say that you are an accuser. இயேசு சொல்றாரு, இதோ உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுடையது என்னிடத்துல ஒண்ணுமே இல்லன்னு தெளிவா பேசுறாரு. And Jesus said and speaking very clearly the prince of world cometh and things of him is not with me. ஒன்று பிசாசுக்கு இடம் கூடாது. One you should not give room for the devil. இரண்டாவது துயரத்துக்கு இடம் கூடாது. And second you should not give room for the money. மூன்றாவது நன்மை தூஷிக்கப்பட இடம் கூடாது. Thirdly you should not give room for your goodness to be blasphemed. நானாவது. Fourthly மார்க் எழுதின சுவிசேஷம் 5 அதிகாரம் 37 வசனத்தை பார்க்கும் பொழுது. When we look at the gospel to Mark chapter 5 verse 37. இங்க இயேசு ஒரு சிலருக்கு இடம் கொடுக்காம அவங்கள எல்லாம் வெளிய போக சொல்லிட்டாரு. And some certain people the Jesus did not give room for them and he asked them to go out. பேதுருவையும் யாக்கோபையும் யாக்கோபின் சகோதரன் யோவானையும் தவிர வேறொருவரும் தம்மோடு வருகிறதற்கு இடம் கொடாமல். இங்கே ஒரு பிள்ளைய மரித்தோர்ல இருந்து எழுப்புகிற ஒரு டைம். And this is the time and he was speaking the dead to come out of ஒரு அற்புதம் நடக்க வேண்டிய ஒரு நேரம். And this is time for the miracles to be performed. எவிருவினுடைய தேவாலய தலைவனுடைய ஜெபாலய தலைவனுடைய பிள்ளை மரித்து போகிறாள். And here the Jairus and the council of the temple of God and the daughter was dying. Synagogue. தேவ ஜெபாலய தலைவனுடைய மகள் மரித்து விடுகிறாள். And here we can see the daughter of the house of the ruler of the synagogue was dead. என்ன நடந்துச்சு? You know what happened? இப்போ இயேசு போறதுக்குள்ள அந்த பிள்ளை மரிச்சிட்டான்னு சொல்லிட்டாங்க. And before Jesus went they said and the child was dead. But if Jesus ulla porar. Now Jesus entered inside. Ulla pombodu when he enter anga ulla soonala epdina you know what is the situation there? Drum adichi thaarai thappatta la adichi ore aattam paattam amarkalama poikittirukku pilla setthadukaga ella ore aattathula da irukra. So they were beating the drums and they were enjoying and because the child was dead. Yes enna pannaru? What Jesus did? Modalla vandu ortha solra podagarai varuthapadutha vendam. And first one came and said and you should not suffer the master. பிள்ளை மரித்து போனது. The child is dead now. அவனை உள்ள விடல இயேசு. And Jesus did not allow him. அடுத்து உள்ள போன பிறகு when he entered inside பிள்ளை உயிரோடு இருக்கிறாள் அப்படின்னு இயேசு சொல்றார். And Jesus said the damsel is alive. உடனே எல்லாரும் ஓன்னு சிரிச்சிட்டாங்க. அவ்வளவு டைத்துலயும் என்ன செஞ்சிட்டாங்க, ஏய் இந்த ஆள் பைத்தியம் முடிச்சிட்டு நகைத்தார்கள். And you can see and everyone they laughed at him.
அவங்கள எல்லாம் வெளியே போ சொல்லிட்டார். And he asked all them to go out. மத்தேயு 9:23-24ல பார்க்கும் பொழுது. When you look into Matthew chapter 9 verse 23 and 24. அங்க என்ன சொல்லி இருக்கிறது? What it is said there? அங்க தாரதப்பட்ட அடிச்சிட்டு இருந்தாங்க. And they were blowing the trumpet and they were beating. அவங்கள ஸ்டாப் பண்ணி அவங்களையும் வெளியே போ சொல்லிட்டார். And he asked them to stop the place and make them to go out. இவங்களுக்கு எல்லாம் இடம் கொடுக்கல. And he gave room not for them. அப்படின்னா என்ன அர்த்தம்? And what does it mean? இயேசு அற்புதத்தை செய்யணும்னு சொன்னா அந்த இடத்துல அவிசுவாசிகள் இல்லாவிட்டா பின்மாற்றக்காரர்கள் இல்லாவிட்டா தேவனுடைய வசனத்தை விசுவாசியாதவர்கள் இப்படிப்பட்டவங்களை அவர் இடம் கொடுக்கவே இல்ல. And Jesus give room not for the sinners or the unbelievers and they that are not believing on the word of God and backsliders. அதனாலதான் நீங்க பிரேயர் வாரியர்ஸா சேர்ந்து ஜெபிக்கணும்னு சொல்றது. So I am telling that and you must join together as a prayer warriors and offer prayers. ஒரு பின்மாற்றக்காரனை வச்சுட்டு நீங்க ஜெபிச்சீங்கன்னா நீ சொல்றதுக்கெல்லாம் அவன் கான்ட்ராவர்சியா ஒண்ணுன்னா சொல்லி அந்த ஜெபத்தையே ஓச்சிருவான். If you are calling the backsliders and if you are calling them for the prayer and they will do the some controversy things and they will spoil your prayer time. நான் சொல்றது கவனிங்க. Listen what I say. இயேசு கெத்செமனே தோட்டத்துக்கு போறாரு. And Jesus came to Garden of Gethsemane. எங்க போறாரு? எதுக்காக போனாரு? For what purpose he came to Gethsemane? வழக்கம் போல ஜெபிக்க முடியாக போனார். He came at usually when it's a practice of prayer. ஒரு ஆள் எங்க போயிட்டான்? அரண்மனைக்கு போயிட்டான். பிரதான ஆசாரியிட்ட போய் காசுக்கு வாங்க போயிட்டான். And one to went to palace to the high priest to get the money. இப்ப 11 பேர் இங்க இருக்காங்க. At 11 are here. இப்ப 11 பேரும் கெத்செமனே தோட்டத்துக்கு போறாங்க. And all these 11 went to the Gethsemane. அந்த 13 பேர்ல 8 பேரை கர்த்தர் நிப்பாட்டறாரு ஒரு இடத்துல. And among 11 and he stopped 8 in one place. அவங்கள நீங்க இங்க இருங்க வெயிட் பண்ணுங்கன்றார். And he asked them to wait in the place. அடுத்து இந்த 3 பேரை கூட்டி போறாரு. And he called the other 3. பேதுரு, யோவான், யாக்கோபு. Peter, John and James. அவங்க கிட்ட கூட்டி போயிட்டு தான் பாடுபட போறது எல்லாம் வியாகுலப்பட தொடங்குகிறார். And he was calling them and he started to grieve that he is going to suffer. அப்ப சீடர்களுக்குள்ளேயே தடுமாற்ற உள்ளவர்களை வச்சு அவர் ஜெபிக்கல. So they that were stumbling among the disciples and he called not among them and he prayed with them. நீங்க உங்க வீட்ல கூட புருஷனும் மனைவியும் ஒருமனப்பட்டுட்டீங்கன்னா அற்புதம் நடக்கும். Even in your family when the husband and wife can come unity or when they come in one accord and they will be peace in the house. ஆனா நீங்க ரெண்டு பேரும் எதிரும் புதிருமா நார்த் போலும் சவுத் போலுமா இருந்தா ஒரு ஜெபமும் அக்செப்ட் ஆகாது. But when you are in opposite side as a north pole and south pole and none of your prayers will succeed. அதனால தான் இயேசு சொல்றாரு என் நாமத்திலே நீங்கள் ரெண்டு பேர் மூன்று பேர் நீங்க ஜெபிச்சா போதும் நான் செய்வேன். Success பண்ணுவாங்கற. So Jesus said that in my name a 2 or 3 are gathered and pray I will make your prayer success. அதனால இயேசு வந்த உடனே இவங்க அவ்வளவு வெறியும் வெக்கெட் பண்ண வெள்ளத்தி வெளியே போ சொன்னாரு வெளியே போ. Jesus came and he neglected all the persons and he asked them to stay out. ட்ரம் அடிக்கிறவன் அந்த தாரத அடிக்கிறவன் தப்பட்ட அடிக்கிறவன் அந்த குழல் ஊதுறவன் அடுத்து என்னது செத்துப்பிட்டான்னு சொல்றவன் சிரிக்கிறவன் இயேசுனுடைய வார்த்தைக்கு ஆப்போசிட்டா விசுவாசத்துக்கு மாறா இருக்கிற எல்லாரையும் வெளியே தள்ளிட்டு அவர்களுக்கு இடம் கொடாமல் அவர் உள்ள போனாரு. யாரை கூப்பிட்டுட்டு? பேதுரு, யோவான், யாக்கோபு, தாய், தகப்பன். And so the Jesus what he did then they that are doing this noise and making the minstrels and making the trumpet sound and he made them to go out and not allow them inside and he called the Peter, James and mother and entered inside. என்ன தாய் தகப்பனுக்கு தான் அந்த பிள்ளையுடைய வாழ்க்கையை பத்தி தெரியும். அவங்களுக்கு பிள்ளை தேவை. Because only the father and mother and they know the life of the child and he called them inside the house. பிள்ளை உயிரோட எழுமணும்னு சொல்லி இப்ப என்ன சொன்னாலும் தாய் தகப்பன் ரெடியா இருக்கறா. And the parents are ready and whatever to do for the child to give alive. பேதுருன்னு சொன்னா பாறை. Peter means rock. உறுதி தன்மை. And it is steadfastness. யாக்கோபுன்னு சொன்னா தட்டி வீழ்த்துகிறவன் அர்த்தம். And James means tapping and putting him down. யோவான் சொன்னா கிருபை பெற்றவன் அர்த்தம். John means and one who receives the grace. பிரேயர்ல இருக்க வேண்டியவங்களை நீங்க பாருங்க. And see they that are in prayer. ஜெபத்துல உனக்கு ஒரு உறுதி தன்மை இருக்கணும். And you must have the steadfastness in prayer. பிசாசை தட்டி வீழ்த்த கூடியவனா இருக்கணும். And you must be the one who are able to beat the devil down. கிருபை பெற்றவனா இருக்கணும். And you must be the one who receive grace. இந்த மூணு பேரையும் பிளஸ் தாய் தகப்பனையும் வைத்துக் கொண்டு அவர் ஜெபித்தார். And keeping these three plus father and mother he offered the prayer. அதாவது ஒரு உணர்வும் ஒரு போர் குணமும் ஒரு கிருபையும் ஜெபத்துல இருக்கணும். So you must have the warfareness and this feeling and realization and you must have this prayer. உங்களுக்குள்ள சரியான ஒருமனம் இருந்தாதான் அந்த இடத்துல அற்புதம் நடக்கும். When you have the proper oneness and the miracles will be performed. இந்த இடத்துல சொல்லி இருக்கு அவர் வேற யாருக்கும் இடம் கொடாமல். In this place it is said that and he give room not for anyone. வேற ஒருவரும் தம்மோடு வருகிறதற்கு அவர் இடம் கொடுக்கவில்லை. அதனால தான் அந்த இடத்துல அற்புதம் நடந்தது. He never give room for anyone to come to this place and so the miracles are performed. நைட் எல்லாம் ஜெபிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு தூங்கு முஞ்சியை கொண்டு போய் உங்க ஜபத்துல உட்கார வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவன் 10:30 இழுத்து மூடிடுவான் கடைய. அவனை பார்த்து பார்த்து கொஞ்ச நேரத்துல உனக்கு கெட்ட ஆவி கொட்ட ஆவி எல்லா ஆவியும் வந்து நீ 11 மணிக்கு அப்ப நாளைக்கு ஜெபிச்சுக்கலாமா அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சா. If you call a person to pray with you and if you're telling that to pray along with him, if he's not a good prayer warrior, if he start to sleep and you will get a sleep and the whole night will not sleep even after 11 o'clock. அதனால தான் இயேசு சொன்னார் என் கூட வா என்னோடு கூட என்ன செய்ய
ஒரு மன்னரே நான் உன்னோட நிக்கிறேன். So Jesus said, you come with me and tarry with me 1 hour and I will be with you. அப்படி பிராக்டீஸ் எடுங்க நீங்க. You must have this practice. அதனால தான் இயேசு சொன்னாரு, இவங்க எல்லாம் வெளிய போ சொல்லிட்டாரு. இவங்க எல்லாம் இடம் கொடுக்காத. And so Jesus made them to stay out and give room no. அவிசுவாசி, பின்மாற்றம், தடுமாற்றம், விழுந்து போனவன் இவனெல்லாம் வச்சுக்கிட்டு நீ ஜெபிச்சேனா சக்சஸ் ஆகாது. Unbelievers and backsliders and they that are fallen and you're keeping all these people and pray with you and the praise will not be succeeded. ஐந்தாவது. Fifthly. பிரசங்கி 5:6. Ecclesiastes chapter 5:6. பிரசங்கி 5:6. உன் மாம்சத்தை பாவத்துக்குள்ளாக்க உன் வாய்க்கு இடங்கொடாதே. அது புத்தி பிசையினால் செய்தது என்று தூதனுக்கு முன் சொல்லாதே. தேவன் உன் வார்த்தைகளினாலே கோபம் கொண்டு உன் கைகளின் கிரியையே அழிப்பானே. கையின் பிரயாசத்தை அழிக்கிறதுக்கு ஒரு காரணத்தை அங்க பைபிள் சொல்லுகிறது. Here the Bible says the reason for destroying the work of thy hands. உன் மாம்சத்தை பாவத்துக்கு உள்ளாக்க உன் வாய்க்கு இடம் கொடாதே. Suffer not thy mouth to cause thy flesh to sin. எல்லாம் கெட்ட வார்த்தை எல்லாம் பேசி நல்லா இன்ட்ரஸ்டா சண்டைய போட்டு அடிச்சு உருண்டுட்டு கடைசில தெரியாமல் செய்தேன் என்று சொல்லாதே. And speaking all bad words and you are quarreling after fighting, you should not say unknowingly I done this. அப்படிதான் பைபிள் சொல்ல, நான் சொல்லல. அது புத்தி பிசையினால் செய்தது. என்ன உனக்கு திடீர்னு மெண்டல் ஆயிடுச்சு உனக்கு நல்லா இருந்த? I say not this, the Bible says, and because of my thin knowledge, I have done this error. இதுக்கு உள்ள நடக்கிறது என்ன? தேவன் உன் வார்த்தைகளில் கோபம் கொண்டு உன் கைகளின் கிரியைகளை காலி பண்ணிடுறாரு, ஆசீர்வாதத்தை எடுத்துறாரு. And before that, what happens? Wherefore, there should not be crying angry at thy voice and destroy your blessings. அதனாலதான் பைபிள் சொல்லுகிறது, சொற்களின் மிகுதியில பாவம் இல்லாமல் போகாதே. So the Bible says, in the multitude of words, and there will not be sin. மனுஷன் பேசும் ஒவ்வொரு வீணான வார்த்தைக்கு என்ன செய்யணும்? கணக்கு கொடுக்கணும். For every vain words the man utters and he must set account of the words. இத தீமோத்தேயு அழகாக பேசும்பொழுது, When Timothy beautifully speaks about this. இத கிழவிகள் பேச்சுன்னு சொல்றாரு. And he speak about the stories of the people. சீர்கேடான பேச்சுகள்னு சொல்றாரு. And he says that and these are the imperfect words. இதெல்லாம் நம்ம நிப்பாட்டணும். We must stop all those words. ஸ்பிரிச்சுவல்ல வந்துட்ட பிறகு இந்த பழைய கதை, கொள்கைகள், கட்சி, வீண் காரியங்களுக்கு நீங்க பேசி பழக கூடாது. After coming to the spiritual life and you should not give room for this babbling things or unnecessary things or unnecessary talkings. இன்னைக்கு அநேகர் இப்படி தான் பேசி பேசி எல்லாத்தையும் விட்டுறாங்க. And many are speaking like this and they are leaving it. 1 Timothy 6:20-21 of 1 Timothy. ஓ தீமோத்தேயுவே, உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டதை நீ காத்துக்கொண்டு சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கும் ஞானம் என்று பொய்யாய் பெயர் பெற்றிருக்கிற கொள்கையின் விபரீதங்களுக்கும் விலகு. சிலர் அதை பாராட்டி விசுவாசத்தை விட்டு வழுவி போனார்கள். எப்படி? தீமோத்தேயுவே, நீ முதலாவது சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கு விலகி வா. First Timothy, and you must refrain from this vain babblings. கொள்கையின் விபரீதங்களுக்கு விலகி வா. And you must come out of this opposition of the science falsely. இதுல நீ மாட்டிக்கிட்டேனா நீ விசுவாசத்தை விட்டுருவ. When you are leaving this and you may leave the faith. அதனாலதான் வாய் வார்த்தைகளை கண்ட்ரோல் பண்ணிட்டே இருங்க. So I am telling you must control your words of the mouth. பிசாசு வந்து உங்களை பேசுறதுக்கு தூண்டுவான். And the devil may instinct you to speak. நீங்க பேசினா, அதிகமா பேசினா இன்னும் சண்டை வரும். பேசட்டனா ஊன்னு இருந்து ஊம ஊற கெடுக்குதுன்னு சண்டை எழுப்பான். எப்படியாவது உன்னை சண்டையை இழுத்து கொண்டு வந்து விட்டுருவான். ரோட்ல தேர கொண்டு வந்து நடு ரோட்ல விட்டுருவான். And he will make the car to come on the speed of the road and he will make you to speak and make the cause into the quarrels and fightings. வாய கண்ட்ரோல் பண்ணிட்டனாலே நீ பாதி ஜெய ஜீவன் செஞ்சிட்டேன்னு ஒரு பரிசுத்தவான் சொல்றாரு. One saint of God is telling, when you control your mouth and you have done half of the overcoming life. வாய கண்ட்ரோல் பண்ணிட்டாலே பாதி எங்க வந்துட்டான்? பாதி கணத்தை தாண்டிட்டான். When you control your mouth and he have crossed half the well. வாய கண்ட்ரோல் பண்ணிட்டீனாலே உன் கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிடுற, ஆத்மாவை அடக்கிடுற, உன்னுடைய வேகம் குறைஞ்சிருது, ஏர் பிரேக் அடிச்சிடுறேன்னு அர்த்தம். When you control your mouth, you control the anger, you are stopping the words and you are having air break in you and you are stopping quarreling. வாய கண்ட்ரோல் பண்ணலனா உன் இருதயத்தை உன்னால கண்ட்ரோல் பண்ண முடியல. இருதயத்தின் நிறைவில் என்ன பேசுது? வாய் பேசுது, கோபம் வருது, தட்டாப்புட்டானு கை கால் எல்லாமே சேர்ந்து வொர்க் பண்ண ஆரம்பிச்சு. When you control your words and you are controlling your anger and all the words are stopped and you are able to do the things which is acting on towards it. அதுக்கு தான் சொல்றோம், என் தாசனே இல்லாமல் குருடன் யார், நான் அனுப்பினவனே இல்லாமல் செவிடன் யார். And that is what and who is that better my servant but blind and who is that better my servant that is lame. நீ செவிடனை போல குருடனை போல போயிட்டே இருக்கணும். Like a deaf and like a blind and you must go forward. கடைசியாக at last தீத்து 2:15. Titus chapter 2:15. தீத்து 2:15. இவைகளை நீ பேசி போதித்து சகல அதிகாரத்தோடும் கடிந்துகொள், ஒருவனும் உன்னை அசட்டை பண்ண இடங்கொடாதிருப்பாயாக. இந்த வசனம் கொஞ்சம் டிஃபரண்டான ஒரு வசனம். And this verse is somewhat different. ஒருவனும் உன்னை அசட்டை பண்ண இடம் கொடுத்துடாத. Let no man despise thee. நல்லா கவனிச்சுக்கோங்க.
Understand well. Indha vasanatha Pastor John Paul adigadi use ponnuvar. Pastor John Paul used to use this verse of. Enne oruvana asatapana na vedamattan solra. I will never allow any man to despise me. Adigadi solra word da. Enne oruthana asatapana na vedamattan. And often he used to speak in the workers meeting this verse and I will allow any man to despise me. Neevu standard la nikkanu. You must stand in your standard. Onakku oru standard life irukku adhula nee nikkanu. You have a standard life and you must stay in that life. Onne yaara asatapanni pesuradhukku nee chance koduthukoda. And you should never give chance for anyone to despise me. Adhala than Bible solugira nee sagalathayum podithu nalla sariyaa nada oruvanum unnai asatte panna idam kudada. So the Bible says very clearly and you speak and exhort and rebuke with authority, let no man despise thee. Eppidi oruvanum asatte pannaama vaala mudiyuma? Is it able to possible to live a life that no man to despises? Adhukku nee vandu maadhiriyaa irukkanu. So for that you must be a model. Nee oru role modela arundina oruthun unnai asatte panna maata unnai pogalva. When you are role model to others and no one will despise thee and everyone will praise thee. Onne Timotheyu 4:12. First Timothy chapter 4 verse 12. Onne Timotheyu 4:12. Un ilamaiye kurithu oruvanum unnai asatte pannada padikku nee vaarthayilum nadakkayilum anbilum aaviyilum viswasathilum karpilum viswasigalukku maadhiriyaayiru. Aaru kaariyathila oru aal maadhiriyaaga irukku. And six matters a person must be an example. Appidiyanal oruvanum unnai asatte panna maata. If so no one man despises thee. Unnai ganam pannuvaanga. They will honor you. Unnai madhipu kudupaanga. They will give respect. Unnai wish pannuvaanga. They will wish you. Nee pona peravum kuda unnai mariyadaya pesuvaanga. Even you depart and they will speak respect of you. Ippo ulla ulaga appadina vandutangala appadimanga poyita peru poyitaana appadimanga. So when they come they'll tell they have come. Whether departing they will tell they have departed. Vararna vararu vandutaru enga vandutanga appadi ipdinla solluvaanga pona onne enna solluvaanga poyitaana right okay vidu aala vidu appadimanga. So when they come they'll tell they have come. When they departed they will tell let him go. Ana oh life mattum sariya irundhuchina nee pona peragu kuda eppadi tha irumo. Ippa naangala திடீர்னு இரும்புலிருந்து போன் வருது சீப் பாஸ்டர் பேசுறாருனா தூங்கிட்டு இருந்தா கூட நாங்க எந்திரிச்சு நின்னுக்குவோம். When our life is proper, it will be proper. When we are sleeping, even cheap as is calling, அதாவது அவர் எங்க இருக்கிறதால நாங்க ஃபீல் பண்றோம். அவர் லைன்ல இருக்கிறாருனாலே நாங்க ஆட்டோமேட்டிக்கா அந்த தெய்வ பயத்துல நாங்க நின்றுறோம். அந்த மரியாதையை கொடுக்கிறோம். அது தேவன் பார்க்கிறார். When he was even in phone line and we are having this godliness in us and we give due respect and we are thinking and we are honoring the words. என்ன அவங்க அந்த ஸ்தானத்துல இருக்காங்க. Because they are kept in position. கர்த்தர் அவங்கள அந்த ஸ்தானத்துல நிஞ்சிருக்காரு. வச்சிருக்கிறார். The Lord placed them in that position. அப்ப நம்ம ஒருத்தன அசட்ட பண்ண கூடாது. So we should not despise any man. அதுக்காக நாம போய் என்னைய மரியாதை கொடு எழும்பு கத்து அந்த ஆமான் மாதிரி எல்லாம் உன்னை ஸ்தோத்திரம் பண்ணணும்னே அவனை கொன்றணும் எல்லாம் முடிவெடுக்க கூடாது. So like Hagen, I should not take a decision that you must praise me, you must give me, I must put your head down. நீ உன் லைஃப்ல நீ அதை வாழ்ந்து காட்டணும். அதை பார்த்து அவன் உன்னை அசட்ட பண்ணாம கனம் பண்ணு. You must live a life and living the, looking into your life and they shall not despise thee. அதத்தான் ஒன்று தீமோத்தேயு 4:12 சொல்லுகிறது. முதலாவது வார்த்தையிலே மாதிரியாயிரு. So in 1 Timothy chapter 4 verse 12 it is said that and let thy be an example in words. உன்னுடைய நடக்கையிலே மாதிரியாயிரு. Secondly in conversation. மூன்றாவது உன்னுடைய அன்பில் மாதிரியாயிரு. Thirdly in charity. நாலாவது உன்னுடைய ஆவியில அபிஷேகத்துல மாதிரியாயிரு. Fourthly in spirit and anointing you must be a role model. ஐந்தாவது உன்னுடைய விசுவாசத்துல நீ மாதிரியாயிரு. Fifthly be an example in faith. ஆறாவது உன்னுடைய கற்பு பரிசுத்தத்தில் நீ மாதிரியாயிரு. Sixthly in purity in chastity that is in holiness be an example. அப்படி சொன்னா உன்னை பார்த்தாலே உன் பேர கேட்டாலே எல்லாரும் கனம் பண்ணுவாங்க மரியாதை கொடுப்பாங்க. If you live such a life and hearing your name and they will honor and give you respect. அந்த அளவு உனக்கு அந்த கனம் பண்ணுகிற ஒரு தன்மை உனக்கு வேணும்னா உன் லைஃப்ல அதை மெயின்டைன் பண்ணணும். So when you need such nature of honoring and respecting you and you must come to that state and you must receive that conversation. உன்னுடைய வார்த்தை சரியில்லைனா உன்னை ஒருத்தனும் மதிக்க மாட்டான். If your words are not proper and none of them will honor you. உன்னுடைய நடக்கை உன்னுடைய கேரக்டர் சரியில்லைனா ஒருத்தனும் 10 பிசாக்கு மதிக்க மாட்டான். If your conversation or character is not proper or good and no one will honor and give you. உன்னுடைய அன்பில குற்றம் இருந்தா ஒருத்தனும் உன்னை கிட்ட வர மாட்டான். If you're depressed in love and no one will come near you. உனக்கு அபிஷேகமே இல்லைனா உன் பக்கத்திலே எவனும் சீண்ட மாட்டான். If there is no anointing and none will come and touch you. நீ ஒரு அவிசுவாசியா இருந்தா யாரு உன்னை மதிப்பா? If you are an unbeliever and who will give honor and respect to you? நீ பரிசுத்தம் இல்லாத நடக்க கெட்டவனாக இருந்தா ஒருத்தரும் உன்னை மதிக்க மாட்டாங்க. If you are bad in conversation and if you are not holiness and no one will give respect and ஒருவனும் உன்னை அசட்டை பண்ண இடம் கூடாது இருப்பாய். And give room for no one to despise thee. எல்லாரும் கண்களை மூடுவோம். Let us all close our eyes. நான் இப்ப 6 காரியத்துக்கு நீங்க இடம் கொடுக்க கூடாதுன்னு சொல்லி இருக்கிறேன். I said you 6 matters that you should not give room. இதை நாம் இந்த நாட்கள்ல வர்ற நாட்கள்ல நாம் பயிற்சி விப்போம். So in the coming days let us all put in practice. ஒன்று நீ பிசாசுக்கு இடம் கூடாது. One you should not give room for the devil. இரண்டாவது வாழ்க்கையில போகிற பாதைகள்ல வருகிற துயரத்துக்கு இடம் கொடுத்து அதுல மூழ்கிடாத. Secondly you should not be sink for the griefs and mourning comes in your life and you should not be giving room for this. துயரம் வந்து ஒரு தண்ணீர் போல. And grief
is like a water. அந்த தண்ணியை நீ கடந்து போணும், நடந்து போணுமே தவிர துயரத்துக்குள்ள போய் எரிஞ்சிர கூடாது, மூழ்கிர கூடாது. You must cross over the water, you must walk in the waters, but you should not sink into the waters. உன்னிமித்தம் தேவனுடைய நாமம் நன்மை தூஷிக்கப்பட கூடாது. And because of you, the name of God or the goodness should not be blasphemed. தேவனுடைய இன்னொரு பெயர் தான் நன்மை. The other name of God is goodness. தேவன் நன்மை செய்கிறவராய், இயேசு நன்மை செய்கிறவராய் சுற்றித் திரிந்தார். And Jesus walked around as the one who do goodness. உன்னிமித்தமோ என்னிமித்தமோ தேவனுடைய நாமம் தூஷிக்கப்பட கூடாது, தேவனுடைய வசனம் தூஷிக்கப்பட கூடாது, சத்திய மார்க்கம் தூஷிக்கப்பட கூடாது, அதுக்கு இடம் கூடாது. Because of you and me and the word of the God, the way of truth and the word of God should not be blasphemed and you should not give room for it. உன் வாழ்வில் அற்புதம் நடக்க வேண்டுமானால் உன் ஜெபத்திலே அவிசுவாசத்துக்கும் பின்மாற்றத்துக்கும் தோல்விகளுக்கும் இடம் கூடாது. If a miracle is to be performed in your life and you should not give room for the unbelief and failures and other things of life. உன்னுடைய வாய்க்கு இடங்க, மாம்சத்தை பாவத்துக்கு உள்ளாக்க உன் வாய்க்கு இடம் கூடாது. And should not give room for your mouth to for the flesh to suffer in sin. வார்த்தைய கண்ட்ரோல் பண்ணு. Control your words. வாய அடக்கு, கடிவாளம் போட்டு அடக்கு. And bridle your mouth and control your words. உன்னுடைய வார்த்தையிலும், உன்னுடைய நடக்கையிலும், உன்னுடைய அன்பிலும், ஆவியிலும், கற்பிலும், விசுவாசத்திலும் நீ விசுவாசிகளுக்கு மாதிரியாயிரு. And be an example for the believers in word, conversation, charity, spirit, faith and purity. அப்படி இருக்கும் பொழுது ஒருவனும் உன்னை அசட்டை பண்ண நீ இடம் கொடுக்க மாட்டாய். If so and you will not give room for anyone to despise thee. ஒரு ரெண்டு நிமிஷம் கண்களை மூடுவோம். For one minute let us all close our eyes. ஆண்டவரே, இந்த வசனங்களின்படி நான் இந்த வல்லமைகளுக்கு இடம் கொடாமல் என்னுடைய வாழ்வை, ஊழியத்தை, என்னுடைய வருங்காலத்தை நான் காத்துக்கொள்ள எனக்கு அருள் செய்யும் என்று வாயை திறந்து கேட்கலாம். Let us all open our mouth and ask Lord, give me grace to be in the ministry and to give the graces and should not give in such life in conversations. கர்த்தர் உனக்கு ஒரு கிருபையை தரட்டும். Let the Lord bestow grace upon you. ஒரு அபிஷேகம் இறங்கட்டும். Let the anointing comes down. இனிமேல் வாழ்வின் நீங்கள் போகிற பாதைகளில் இந்த காரியங்களுக்கு இடம் கொடுக்காமல் நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். And you have to preserve your life and that should not give room for such things in your life. பிசாசுக்கு இடம் கொடுத்துட்டு அவன் அப்படி பண்ணிட்டா இப்படி பண்ணிட்டான் சொல்றதுல அர்த்தம் இல்ல. Given room for the devil, you say that this and that have happened, you have given to this, there is no meaning of it. உனக்குள்ள அவனுக்கு ரூமே இருக்க கூடாது. And there should not be any such room in your life. Amen. நான் பிசாசுக்கு இடம் கொடுக்க மாட்டேன் என்று தீர்மானம் எடுக்கிறவர்கள் எத்தனை பேர்? And how many are taking decisions that I will not give room for the devil? அப்படிப்பட்டவர்களுக்கு கர்த்தர் ஒரு கிருபை தரட்டுமே. And for such a people let the Lord bestow grace upon them. ஒருவேளை இதுவரைக்கும் நீங்க இடம் கொடுத்திருக்கலாம். Until now you may give room. இனிமேல் ஞானமாய் நடந்து கொள்ளுங்கள். But hereafter you must walk wisely. பகுத்தறிந்து நடந்து கொள்ளுங்கள். You must discern and analyze. You must walk wisely. ஆவியின் ஏவுதலோடு நடந்து கொள்ளுங்கள். And you must have the urging of spirit and walk wisely. வசனத்தை பயிற்சி வைக்க முற்படுங்கள். And come and practice the word of God and put the next time. ஆமென். நீங்கள் அப்படி செய்யும் பொழுது அற்புதங்கள் நடக்கும். If you do so and the miracles will be performed. பிசாசின் தலையை நசுக்குவாய். And you will bruise the head of the Satan. உன்னுடைய கிருபை இழந்து போகாமல் நீ பாதுகாப்பாய். And you will be preserved and your grace not be suffered. உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும். And your sorrow will be turned into joy. உன்னிமித்தம் தேவனுடைய நாமம் உயர்த்தப்படும். And because of you the name of the Lord will be lifted up. உன் பேரே கர்த்தர் பெருமைப்படுத்துவார். And the Lord will praise your name. Hallelujah, 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 hallelujah. Amen. Ibala bakada bala bakati da bala kati da baliya. Hallelujah, 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 hallelujah. Am. கடந்த நாட்கள்ல நான் பிசாசுக்கு இடம் கொடுத்தேன் அப்படிங்கற ஒரு உணர்வு உள்ளவங்க மட்டும் ஒத்துக்கொள்றவங்க கை வைத்தீங்க. And they are realizing that the past days and I have given room for the devil and those people you accept yourself. சூழ்நிலைகள் மத்தியில பிசாசுக்கு துயரத்துக்கு ஆண்டோட நாமம் தூஷிக்கப்படுறதுக்கு, என்னை அசட்டை பண்றதுக்கு, ஜப நேரத்துல நான் மற்ற பின்மாற்றங்கள் தோல்விகளுக்கு இடம் கொடுத்ததெல்லாம் தவறுன்னு உணர்றவங்க கை வைக்கல. And they that are accepting this error that I have given for the backsliding because of the times of prayers and because of the backslidings the things that are occurred in my life. கர்த்தருக்கு அந்த சூழ்நிலையை மாற்ற உனக்கு ஒரு அபிஷேகம் தருவார். And the Lord will give you anointing to change that situation. இனிமேலும் இப்படிப்பட்ட பாதைகள் வரும், ஆனா நீங்க இடம் கொடுக்காம நீங்க தப்பி போவீர்கள். Here after such paths may come but you will not give over the path and you will cross over the path. Hallelujah, hallelujah. Ribala bara bara bakara. சாத்தானை ஜெயித்திட சக்தி அளித்த தேவா, சாத்தானை ஜெயித்திட சக்தி அளித்த தேவா, வெற்றியாய் நடந்து ஐ நடந்து சாத்தானை ஜெயித்திட சக்தி அளித்த தேவா,
ஆம் கர்த்தருடைய வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். மாலைவழியில எவைகளுக்கு இடம் கொடுக்க கூடாது என்று வேதவசனத்தில் விளங்கிக் கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்தபடினாலே ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இனிமேல் வரும் காலங்களில் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள்ல சத்ருவின் வல்லமைகளுக்கும் துயரங்களுக்கும் இடம் கூடாமல் கர்த்தருக்கு மட்டும் இடம் கொடுத்து இளைப்பாறுதலுக்கு சமாதானத்துக்கு இடம் கொடுத்து நம்முடைய ஜீவியத்தை காத்துக்கொண்டு அவரை சந்திக்க உதவி செய்ய முடியாது ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லா மகிமையும் அவருக்கே செலுத்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஜோம் பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட உடமை மென்சோமத்துக்காய் ஸ்தோத்திரம். இந்த மாதமுள்ள நன்னீரங்களை பாதுகாத்து இந்த மாதத்தின் மாதத்தின் கடைசி நாளிலும் கூட நம்முடைய சோமத்தில் கொண்டு வந்தேன் ஆண்டவரே. நம்முடைய சோமத்தில் வந்த நேரம் முதல் நேர்வரேன் ஆவியானவரே, இடமத்தில் யாசவாடி நீர் பிரிய செய்தேன் ஆண்டவரே. ஆவியானவரே என்று ஸ்தோத்திரங்க தாவே, நீங்களை தந்தந்த ஆலோசனைபடி நாங்கள் நடக்க எங்கள் ஒவ்வொருவருக்கு கிருப தரும்படி ஆக வேண்டிக்கிறோம். பிசாசுக்கு இடம் கூடாதுன்னு சொன்னீர் ஆண்டவரே. எங்களுடைய ஜீவியத்தில் இந்த விதத்திலே பிசாசுக்கு நாங்கள் இடம் கூடாதபடி கத்தாவே, எங்களுடைய ஜீவியத்தை பாதுகாக்க முடியாத ஆவியானோட கரத்தில் தரோம். ஆவியானவர் எங்களோடு கூட இருக்க முடியாது. எங்களை ஆண்டவரை வழிநடத்தி பாதுகாக்கிற தேவன் ஆர்க்கிறீர் ஆண்டவரே. எங்களோட வாழ்க்கையில துயரங்கள் கஷ்டங்கள் வரும்பொழுது ஆண்டவரே நாங்கள் கத்தாவை துயரத்துக்கு கஷ்டங்களுக்கு நாங்கள் இடம் கூடாமல் எங்களை பாதுகாக்க முடியாது வேண்டிக்கொள்கிறோம். கத்துடைய நாம எங்களுடைய ஜீவியத்தில் தூஷிக்கப்படாதபடி கத்தாவை எங்களை பாதுகாக்கணும். வசன எங்கிடத்துல கத்துடைய வசனம் எங்களை தூஷிக்கப்படாதபடி, உங்களோட நாமம் தூஷிக்கப்படாதபடி, சத்திய வசனம் தூஷிக்கப்படாதபடி, எந்த விதத்தில் எங்களோட கெட்ட ஜீவியத்தினால ஆண்டவருடைய நாமம் தூஷிக்கப்படாதபடி, சத்திய மார்க்கம் எந்த விதத்திலும் தூஷிக்கப்படாதபடி பாதுகாக்க முடியாது ஆவியானோட கரத்தில் தரும். நீர் ஜீவியத்தில் அற்புதங்கள் அடையாளங்களை செய்திருக்கிற அவிசுவாசங்கள் ஆண்டவரே கத்த அவன்மாற்றங்கள் எங்களிடத்தில் வராதபடி ஆண்டவர் நீர் அற்புதம் செய்யறதுக்கு நாங்கள் இடம் கொடுக்கத்தக்கதாக ஆவியானவர் எங்களிடத்தில் கிரியை செய்யும்படியாக வேண்டிக்கொள்கிறோம். வீண் வார்த்தைகள் எங்களுடைய ஜீவியத்தில் இல்லாதபடி கத்தர் எங்களை பாதுகாக்கணும். வீண் வார்த்தைகளுக்கு எங்களை கிழிவு பேச்சுக்களை எங்களை விலக்கி காத்துக்கொள்ளும்படியாக வேண்டிக்கொள்கிறோம் கத்தாவே. ஆண்டவரையும் கிறிஸ்தோத்திரம் கத்தாவே, எங்களுடைய ஜீவியத்திலையும் கூட கத்தாவே. ஆண்டவரையும் கிறிஸ்தோத்திரம், எங்களை இளமை கொடுத்து ஒருவரும் எங்களை அசட்டு பண்ணாதபடி கத்தாவே, எங்களுடைய ஜீவியத்தில் கத்தாவே, எங்களோட வார்த்தையின் அன்பிலும் பரிசுத்தத்திலும் ஆண்டவரே அந்த நல்ல நடக்கில் நாங்கள் மற்றவங்களுக்கு மாதிரியாய் ஜீவிக்க கர்த்தருடைய ஆவியான நாட்கள் எங்களுக்கு கிருப தரும்படியாக வேண்டிக்கொள்கிறோம். இந்த மாலை வேளையிலையும் கூட நாங்கள் கேட்டதான இந்த வார்த்தையின்படி நாங்கள் ஜீவித்து எந்த விதத்தில் எங்களுடைய ஜீவித்தில் பிசாசுக்கு நாங்கள் இடம் கூடாதபடி எங்களுக்கு தந்த பரிசுத்தத்தை உத்தம ஜீவித்த நாங்கள் பாதுகாத்துக் கொண்டு எங்களுடைய மகிமையின் கர்த்தர் மகிமையில் வரும்பொழுது சந்திக்க எங்களை ஆயத்தப்படுத்தும். எங்களை தாழ்த்தோட வெறுமையாக்குறோம். எல்லா துதிகரமையும் எடுத்துக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக்கொள்கிறோம் பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் நம்மனது செல்ல பரிசுத்தமாக உள்ள கர்த்தராகிய இயேசு மகிமையிலே வெளிப்பட்டு மட்டும் இருப்பதாக. அல்லேலூயா. ஆமென்.